சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5 5 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பின்பு என்னோட பேசின தூதன் வெளியே வந்து என்னை நோக்கி, நீ உன் கண்களை ஏறெடுத்து புறப்பட்டு வருகிறதை என்னவென்று பார் என்றார். அது என்னவென்று கேட்டேன். அதற்கு அவர், அது புறப்பட்டு வருகிறதாகிய ஒரு மரக்கால் என்றார். பின்னும் அவர், பூமியெங்கும் இதுதான் அவருடைய கண்ணோக்கம் என்றார். இதோ ஒரு தாளந்த நிறையான ஈய மூடி தூக்கி வரப்பட்டது. மரக்காலின் நடுவிலே ஒரு ஸ்திரீ உட்கார்ந்திருந்தால், அப்பொழுது அவர், இவள் அக்கிரமக்காரி என்று சொல்லி அவளை மரக்காலுக்குள்ளே தள்ளி ஈய கட்டியதின் வாயிலே போட்டார். போதும், இந்த வாசிக்க கேட்ட பகுதியிலே நம்ம ரெண்டு தரிசனங்களை பார்க்கிறோம். ரெண்டு தரிசனங்கள். முதல்ல அது வந்து சகரியா தீர்க்கதரிசி, ஒரு மைனர் ப்ராஃபிட், சிறிய தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி அநேக காரியங்களை தரிசனமாக கண்டிருக்கிறார். அந்த தரிசனங்களை அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். இது வந்து சகரியா தீர்க்கதரிசி கண்ட 9வது தரிசனம். 5வது 8வது தரிசனமும் 9வது தரிசனமும் இருக்கிறது. இன்றைக்கு காலையில் நம்ம 9வது தரிசனத்தை குறித்து பார்க்க போகிறோம். த உமன் இன் த ஈஃபா, எப்பாவில் இருக்கிற இஸ்ரீ. அப்படின்னா எப்பா என்றால் இங்கே தமிழில் மரக்கால்னு போட்டிருக்கும். அதெல்லாம் மரக்காலின் உள்ளே உட்கார்ந்திருக்கிற இஸ்ரீ என்ற தலைப்பிலே உங்களுக்கு செய்தியை கொடுக்குறேன். இது 9வது தரிசனம். சகரியா தரிசனம் கண்டு அதை உரைக்கிறது தான் தீர்க்க தரிசனம். தரிசனத்தை உரைப்பது தீர்க்க தரிசனம். தரிசனம் காணாமல் உரைக்கக்கூடாது. இது அவங்க வந்து தரிசனத்தை காண்கிறார்கள். எப்படி நம்ம கம்ப்யூட்டரில் மானிட்டரில் பார்க்குறோமோ அதே மாதிரி அவங்க தரிசனத்தை பார்த்தாங்க. தரிசனத்தை பார்த்து அதை சொல்லும் பொழுது தீர்க்கம் என்றால் உரைத்தல் என்ற அர்த்தம். இல்லை, தரிசனம் தீர்க்க தரிசனம் என்றால் தரிசனத்தை உரைப்பது, அதுதான் தீர்க்க தரிசனம். தரிசனம் காணாமலே சும்மா மனசில் வந்து எல்லாம் சொல்கிறது, நான் தீர்க்க தரிசனம் சொல்கிறேன் தீர்க்க தரிசனம் சொல்கிறேன்னு. பெந்தகோஸ்தல அநேகர் இருக்கிறாங்க, அநேக போதரனும் இருக்கிறார்கள். அவங்கெல்லாம் அது அவங்களுடைய கஸ் ஒர்க், அவங்க மனசில் ஏற்படுகிற காரியங்களை சொல்லுகிறார்கள். தீர்க்க தரிசிக்கு தரிசனம் வருகிறது, அதை உரைக்கிறான். அதுதான் வந்து ரியல் ப்ராபஸி. அதுதான் இதை சகரியா ஒரு ப்ராபட், கத்ரால் அழைக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசி. அந்த தீர்க்க தரிசிக்கு கத்தர் தரிசனங்களை கொடுக்கிறார். அந்த தரிசனத்தை எழுதுகிறான். அதில் பார்க்குற காரியத்தையும் கேட்குற காரியத்தையும் சொல்லும் பொழுது அதுதான் ப்ராபஸி, தீர்க்க தரிசனம் உரைப்பது. இவன் வந்து இங்கே அநேக தரிசனங்களை காணும் பொழுது இந்த தரிசனம் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான தரிசனமாக இருக்கிறது. எல்லாமே நம்ம கடைசி காலத்தை தான் குறிக்குது. முழு பைபிளும் இந்த காலத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கு. இதில் ரெண்டு தரிசனங்கள் இருக்கிறது. ரெண்டு தரிசனங்களை நான் இன்னைக்கு உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று இருந்தேன். பின்பு யோசித்த ரெண்டு தரிசனங்களையும் சொன்னோம்னா நேரம் போதாது. இல்லை, கத்தருக்கு சித்தமானால் அந்த 8வது தரிசனத்தை மாலையில் தியானிக்கலாம். இப்பொழுது 9வது தரிசனம். த உமன் இன் த ஈஃபா, மரக்காலின் உள்ளே உட்கார்ந்திருக்கிற இஸ்ரீ குறித்து 5வது 11வது வரைக்கும் வாசிக்கிறோம். 1வது 4வது ஃப்ளையிங் ஸ்க்ரால், இதோ பறக்கிற புஸ்தக சுருளை நம்ம காண்கிறோம். இங்கே வந்து மரக்காலின் நடுவிலே ஒரு இஸ்ரீ உட்கார்ந்திருந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 7வது வாசிக்கலாம். இதோ ஒரு தாளந்து நிறையான, அது என்னவென்று கேட்டேன். அதற்கு அவர், அது புறப்பட்டு வருகிறதாக ஒரு மரக்கால் என்றார். பின்னும் அவர், பூமி எங்கும் இதுதான் அவருடைய கண்ணோக்கம் என்றார். இதோ ஒரு தாளந்தரியான ஈய மூடி தூக்கி வரப்பட்டது. மரக்காலின் நடுவிலே ஒரு ஸ்திரீ உட்கார்ந்திருந்தார். மரக்காலின் நடுவிலே ஒரு இஸ்ரீ உட்கார்ந்திருந்தாள். அந்த இஸ்ரீ தான் யார் என்று நம்ம இப்பொழுது பார்க்க போறோம். அந்த மரக்கால் எதுக்கு அடையாளமாக இருக்கிறது? மரக்காலின் நடுவிலே ஒரு இஸ்ரீ உட்கார்ந்திருக்கிறாள். ஒரு ஈய மூடியை கொண்டு வந்து அது மேலே போடும் பொழுது அவ அந்த மரக்காலுக்குள்ள அடப்பட்டு கிடக்கிறான், ட்ராப்ட் இன் த ஈஃபா. பின்பு என்ன செய்யணும்? இன்னும் ரெண்டு பெண்கள் வர்றாங்க. அந்த பெண்களுக்கு நாரையின் சிறகு கொடுக்கப்பட்டது. நாரையின் சிறகுகள் கொடுக்கப்பட்டது. ரெண்டு பெண்கள் பறந்துக்கிட்டு வர்றாங்க, இந்த மரக்காலை தூக்கிட்டு போறாங்க அப்படின்னு ஒரு வினோதமாக இருக்கிறது. 9வது வாசிக்கலாம். அப்பொழுது நான் என் கண்களை ஏறெடுத்து இதோ புறப்பட்டு வருகிற ரெண்டு ஸ்திரீகளை கண்டேன். அவர்களுக்கு நாரையின் சட்டைகள் கொத்த சட்டைகள் இருந்தது. அவர்களுக்கு நாரையின் சட்டைகள் கொத்த கொடுக்கப்பட்டது. தொடர்ந்து வாசிக்கலாம். அவர்கள் சட்டைகளில் காற்று இருந்தது. இவர்கள் மரக்காலை பூமிக்கும் வானத்துக்கும் நடுவாய் தூக்கி கொண்டு போனார்கள். மரக்காலை பூமிக்கும் வானத்துக்கும் நடுவாக தூக்கிட்டு போறாங்க. இந்த பக்கத்துல ஒரு பெண்,
இந்த பக்கத்துல ஒரு பெண் அவங்களுக்கு நாரையின் சட்டை கொடுக்கப்பட்டிருக்குது, பறந்துகிட்டு இந்த மரக்கால தூக்கிட்டு போறாங்க. அப்பொழுது தூதன் என்ன சொல்லுறான், இவர்கள் மரக்கால எங்கே கொண்டு போகிறார்கள்? சகரியாவுக்கு என்ன தெரிய போகுது? சகரியாவுக்கு ஒன்றும் தெரியாது, அவன் நம்ம போல மனுஷன்தான். தூதனுக்கு தான் எல்லாமே தெரியும். ஹல்லேலூயா, ஆமென். நமக்கு ஒன்றும் தெரியாது, கர்த்தருடைய தூதனானவருக்கு எல்லாம் தெரியும். ஆமென். அதற்கு அவர் சினையார் தேசத்திலே அதற்கு ஒரு வீட்டை கட்டும்படிக்கு அதை கொண்டு போகிறார்கள், அங்கே அது ஸ்தாபிக்கப்பட்டு தன் நிலையிலே வைக்கப்படும் என்றார். சினையார் தேசத்திலே அங்கே வந்து இவளுக்கு இந்த மரக்காலுக்கு ஒரு வீடை கட்ட போறாங்க, அங்க வீடை கட்டும்படி அதை கொண்டு போகிறார்கள், அங்கே அது சாபிக்கப்பட்டு அந்த மரக்கால அங்க சாபிச்சு அங்க வச்சிருப்பாங்க அப்படி என்று சொல்லுகிறார். சகரியா ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தருடைய தூதனானவர் அவருக்கு அதை காண்பிக்கிற பொழுது அது என்ன எல்லா அர்த்தத்தை எல்லாமே இத சகரியா தீர்க்கதரிசிக்கு அது உரைக்கப்பட்டது. அதே போல வெளிப்படுத்த விஷயத்துல வாசிக்கும் பொழுது அங்கே யோவான் வந்து அங்கே இருக்கும் பொழுது அங்கே கர்த்தருடைய தூதனானவர் இறங்கி வருகிறதை யோவான் காண்கிறான். ஏழாம் தூதன் எல்லாத்தையுமே அங்க சொல்லுகிறத நம்ம வாசிக்கிறோம். அதே போல தானியலுக்கும் நீங்க பைபிள்ல வாசிக்கும் பொழுது தானியல் தரிசனங்களை காணும் பொழுது அது அவனுக்கு என்னன்னு தெரியல. இத கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு அங்க தானியலுக்கு எல்லாத்தையும் விளக்கி சொன்னதை நம்ம அறிந்திருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் தாமே இந்த கர்த்தருடைய தூதனானவர் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம கர்த்தருடைய தூதனானவர் வந்திருக்கிற காலத்துல நம்ம ஜீவித்து கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்துல என்ன நடக்குங்க தான் இந்த தரிசனம். சகரியா வந்து ஒரு ப்ரோஃபெட்டு, இத பிரதர் பிரனாம் ஒரு ப்ரோஃபெட்டு, அவருக்கு எதுவும் தெரியாது. கர்த்தருடைய தூதனானவர் அவருக்கு சொல்லி கொடுக்கிறார். ஆமீன், ஆமீன். இந்த தரிசனம் என்ன, இதனுடைய அர்த்தம் என்ன, இதை எங்கே கொண்டு போறாங்க, இந்த பெண் யாரு, இந்த மரக்கால் என்ன, எல்லாத்தையுமே இத கர்த்தர் அந்த தீர்க்க தரிசிக்கு அங்க வெளிப்படுத்துகிறார். இது நம்ம காலத்துக்கு சம்பந்தப்பட்டிருக்கிறது. ஏ உமன் இந்த ஈஃபா, இது என்ன சொல்ல, அந்த பெண் வந்து அந்த மரக்காலிலே இருக்கிறாள். அந்த மரக்காலுக்குள்ளாக அவள் அடைபட்டிருக்கிறாள். ஆனா ஈஃபா மரக்கால் என்றால் என்ன, பிசினஸ் செய்வதற்கு அளப்பதற்கு பிரயோஜனப்படுகிற ஒரு கருவிதான், அளவு கருவிதான் அந்த ஈஃபா மரக்கால். தமிழ்ல மரக்கால், இங்கிலீஷ்ல வந்து ஈஃபான்னு எழுதியிருக்குன்னா ஈஃபா என்றால் எப்பா என்று அர்த்தம். அது வந்து எப்ரே பாசையில் எப்பா. தமிழ்ல வந்து அதுக்கு மர புரியாதுங்கிறதுக்காக மரக்கால் என்று எழுதியிருக்கிறது. இதை என்ன சொல்ற, அந்த ஈஃபா வந்து வாஸ் அன் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட். இவ்வளவு கோதுமை, இத்தனை மரக்கால் கோதுமைன்னு சொல்லி அளந்து போடுது. ஒரு மரக்கால்னா எட்டு படின்னு நம்ம இங்க சொல்றோம். இது வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு. ஒரு ஒரு இஸ்திரி வந்து ஒரு யங் லேடி உள்ள உட்கார்ற அளவுக்கு, தன்னை சுருக்கிக்கிட்டு உள்ள உட்கார்ற அளவுக்கு அது அவ்வளவு பெருசா இருக்கு. இஸ்ரேல் ஜனங்கள் எப்பா என்றுதான கருவியை அந்த அளவு பாத்திரத்தை வைத்திருந்தார்கள். இத எப்பாவிலே பத்தில ஒரு பங்கு அங்கே பாவ நிவாரண குற்ற நிவாரண பலியாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியராகம் 5:11 வாசிக்கலாம். ரெண்டு காட்டு புறாக்களையாவது ரெண்டு புறா குஞ்சுகளையாவது கொண்டு வர அவனுக்கு சக்தி இல்லாதிருந்தால் பாவம் செய்தவன் பாவ நிவாரணத்துக்காக ஒரு எப்பா அளவான மெல்லிய மாவிலே பத்தில் ஒரு பங்கை தன் காணிக்கையாக கொண்டு வருவானாக. பாவம் செய்தவன் ஒரு எப்பா அளவான மெல்லிய மாவிலே பத்தில் ஒரு பங்கை தன் காணிக்கையாக கொண்டு வர வேண்டும். எப்பான்னு ஒரு பாதுன்னு சொன்னால் ஒரு அளவு பாத்திரம் இருக்கிறது. நம்ம படியை வச்சிருக்கிறோம், நாளியை வச்சிருக்கிறாங்க, மரக்கால் வச்சிருக்காங்க. நம்ம பழுது அப்படி அவங்களுக்கு வந்து எப்பாங்கிறது ரொம்ப பெருசு. அது அதுல பத்துல ஒரு பங்கு மெல்லிய மாவை அவன் காணிக்கையாக கொண்டு வர வேண்டும். பாவ பாவ நிவர்த்தி செய்வதற்காக சின் ஆஃபரிங்காக எப்பா இஸ் ஆஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட், எ மெஷர்மெண்ட். அது வந்து பிசினஸ்ல பயன்படுகிற ஒரு பாத்திரம். அது அது எவ்வளவு பிடிக்குதான், 36.4 லிட்டர் 36.4 லிட்டர் கண்டெய்னர். அது சின்ன ஒரு பேரல் மாதிரி, பெரிய பேரல் கிடையாது, ஒரு சின்ன பேரல் மாதிரி 36 லிட்டர் பிடிக்கக்கூடிய அளவு பிடிக்கக்கூடியதான அவ்வளவு பெரிய ஒரு சின்ன பேரல். இந்த பேரலுக்குள்ளாதாக அங்கே ஒரு யங் உமன் உட்கார்ந்து இருக்கிறாள்.
இது சகரியாவுக்கு தெரியுதா தெரியல, உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அதை மூடி எடுத்து பார்த்தா உள்ள ஒரு பெண் உட்கார்ந்துருக்கிறாள். A woman in the Bible represents church. பெண் சபையில் எதை குறிக்கிறது என்றால் அது சபையை குறிக்கிறது. ஸ்திரீ சபைக்கு அடையாளமாக இருக்கிறாள், நல்ல பெண் வந்து மனவாட்டிக்கு அடையாளமாக இருக்கிறாள், கெட்ட பெண் வந்து சாபன சபைக்கு ஃபால்ஸ் சர்ச் அடையாளமாக இருக்கிறாள். இந்த பெண் நல்ல பெண்ணா கெட்ட பெண்ணான்னு பார்க்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால் அவள் வந்து அக்கிரமக்காரின்னு சொல்லியிருக்கு. அவள் ஒரு பேட் உமன். She was not a good woman, but she was a bad woman. அவள் அக்கிரமக்காரி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை வாசிக்கலாம். இவள் அக்கிரமக்காரி என்று சொல்லி அவளை மரக்காலுக்குள்ளே தள்ளி ஈய கட்டி அதன் வாயிலே போட்டார். இதை 8 வசனத்துல வாசிக்கிறோம். அப்பொழுது அவர் இவள் அக்கிரமக்காரி பேட் உமன். நம்முடைய சபை வந்து பிரைடுக்கு அடையாளமாக இருக்கிறது. சாபன சபைகள் வந்து அது பேட் உமன் அக்கிரமக்காரிக்கு அடையாளமாக இருக்கிறது. சத்தியத்துக்கு கீழ்ப்படியாத அந்த சபை, இது சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற சபை வந்து குட் உமன் பிரைடு. அவள் இவள் அக்கிரமக்காரி, திஸ் இஸ் விக்கெட்னஸ். அவளை மரக்காலுக்குள்ள தள்ளி ஈய கட்டி அதை மூடி வந்து ஈயத்தினால செய்திருக்கு, அது வந்து ரொம்ப வெயிட்டானது. அந்த ஈய கட்டியை போட்டு அவளை உள்ள அடைச்சி வச்சிருக்கு. இவ்விதமாக தரிசனம் காணும் பொழுது அது அர்த்தமில்லாத ஒரு தரிசனம் கிடையாது. சிலர் சொப்பனங்களை காண்பார்கள், பாசர் அதை கண்டேன் இதை கண்டேன். இவங்க சொல்றதை பார்த்து அது எந்த அர்த்தமும் இல்லாமல் இருக்கும். சும்மா அவங்களுக்கு தூக்கத்துல எல்லாம் வந்திருக்கு அப்படி. எனக்கு கூட நிறைய முறை வருது, நான் அதெல்லாம் கேர் பண்றதில்லை, இதெல்லாம் அர்த்தம் கிடையாது. அதுங்க சொப்பனம் சொன்னீங்கன்னா சரியான அர்த்தம் இருக்கணும். அர்த்தம் இல்லாம எல்லாரும் சொப்பனம் காணலாம். அதான் கத்தர் தந்தார்னு அர்த்தம் இல்லை. நம்முடைய மூளையில வர்ற அந்த குழப்பத்துல அது ராத்திரியில அந்த தரிசனம் வருது. ஆனால் கத்தர் கொடுத்தாருன்னா அந்த தரிசனத்துல அர்த்தம் இருக்கும், அது நிறைவேறும். அதை கண்டேன் இதை கண்டேன் எதுவுமே நிறைவேறல, சரியான அர்த்தமும் இல்லை, அது நிறைவேறவும் இல்லை. அப்ப என்ன அது சொப்பன? அது நம்முடைய மூல குழப்பத்தில் அது வந்திருக்கு. இங்க வந்து சகரியா வந்து கத்தர் அவனுக்கு தரிசனத்தை கொடுக்கிறார், இதுல அர்த்தம் இருக்கிறது. She is not a good woman. She represents a bad church. இதை வந்து அவள் ஒரு கெட்ட சபைக்கு அடையாளமாக இருக்கிறாள். ஆனால் பிரைட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து நல்ல பெண்ணுக்கு அடையாளமாக இருக்கிறாள். ஹல்லேலூயா. மரியாள் நல்ல பெண், அவள் பிரைடுக்கு அடையாளமாக இருக்கிறாள். ரூத்து, இதோ ராகேல், இதோ ரெபேக்கா, எஸ்தர், இவங்க எல்லாம் குட் உமன். இவங்க எல்லாம் சபைக்கு அடையாளமாக இருக்கிறார்கள், மனவாட்டி சபைக்கு அடையாளமாக இருக்கிறார்கள். ஜாசபெல், அவள் ஒரு அக்கிரமக்காரி, அவள் வந்து கெட்ட சபைக்கு அடையாளமாக இருக்கிறாள். அதனால இவள் ஒரு ஜாசபெல். இவள் வந்து ஒரு மரக்காலுக்குள்ளே அடைபட்டு கிடக்கிறாள். அது நடுவிலே அவள் உட்கார்ந்திருக்கிறாள். இது ஒரு சர்ச்சி, இப்பொழுது இருக்கிற ஒரு சபை. இந்த சபையானது மரக்காலுக்குள்ளே உட்கார்ந்திருக்கிறது. மரக்கால் வந்து அது பிசினஸ்ல பயன்படுகிற ஒரு அளவு பாத்திரமாய் இருக்கிறது. அதுக்குள்ள போய் நெருக்கிக்கிட்டு இடுக்கி அப்படியே சுருங்கிக்கிட்டு உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறா. சகரியா பார்க்கிறா, என்ன இது மரக்கால், இதுக்குள்ள ஒரு பெண் உட்கார்ந்திருக்கிறாள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த தரிசனம் வந்து அர்த்தம் இருக்கிறது. என்ன சொன்னால் அது பிஸ்னஸுக்கு பயன்படுகிற ஒரு அளவு பாத்திரமாக இருக்கிறது. அந்த பேரலுக்குள்ள அந்த பெண் இருக்கிறாள். அவள் அதுக்குள்ள அடைபட்டிருக்கிறாள். மேலே வர ஒரு மூடியை தூக்கி போடும் பொழுது அவள் அதுலேருந்து வெளியே வரவே முடியாது. அதுக்குள்ளே இருந்து சாக வேண்டியதுதான். அவளிருந்து விடுதலை பெற முடியாது. அப்படியான ஒரு தரிசனத்தை அங்கே காடுகிறாள். அதனால மரக்கால் எதுக்கு அடையாளமாக இருக்கிறது என்றால் காமர்ஸ், அது வந்து பிஸ்னஸ் காமர்ஸுக்கு அடையாளமாக இருக்கிறது. அவள் அதன் மத்தியிலே இருக்கிறாள். அதே போல் இன்னைக்கு என்னென்றால் இது வந்து ரோமன் கத்தோலிக்க சபைக்கு அடையாளமாக இருக்கிறது. இந்த ரோமன் கத்தோலிக்க சபைக்கு வந்து உலகம் முழுசும் ப்ராப்பர்ட்டி. இதை சென்னையிலே அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி அதிகம், சென்னையிலே அவங்களுக்கு வருமானம் அதிகம். எவ்வளோ ஏக்கர்ஸ் அண்ட் ஏக்கர்ஸ் கிழக்காக நிலத்தை வாங்கியிருக்கிறாங்க. எத்தனையோ இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, எத்தனையோ ஸ்கூல் இருக்கிறது. அதை கவர்மெண்ட் அங்கீகாரம் பெற்ற ஸ்கூலும் இருக்கிறது, பிரைவேட் ஸ்கூலும் அவங்களுக்கு இருக்கிறது. அவங்களுக்கு எத்தனையோ ஹாஸ்பிட்டல் இருக்கிறது.
எத்தனையோ என்னஜென்றால் காம்ப்ளெக்ஸ் இது என்னஜென்றால் வாடகைக்கு விடுகிற பிசினஸ் சென்டர் நிறைய வச்சிருக்கிறாங்க. கல்யாண மண்டபம் எல்லாமே இருக்கிறது. அநேக தோட்டங்கள் அவனுக்கு இருக்கிறது. பேரம் பார்க்க இங்கே இடத்துக்கு போயிருந்தவங்க ஒரு பெரிய தோட்டம் வச்சிருக்கிறாங்க. எல்லாமே இங்கே கிடைக்கும். ஆடு மாடுகள் பன்றிகள்லாம் வளர்க்குறாங்க. ஏதோ அவங்களுக்கு ரொம்ப அதிக காமர்ஸ். உலகத்தில் வந்து ப்ராப்பர்ட்டி எல்லாமே அவங்க கையில் இருக்குது. சவுத் அமெரிக்கா ஃபுல்லாகவே அவங்க கையில் இருக்குது. பிலிப்பைன்ஸ் அது எல்லாமே கத்தோலிக்க நாடு தான். இப்படி உலகத்தில் வந்து அவங்க அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இல்லாத நாடே கிடையாது. சில நாடுகள் முழுசும் அவங்க கண்ட்ரோலில் இருக்கிறது. இப்படியாக அவங்களுக்கு என்ன செய்திருந்தால் அது ஒரு மரக்காலுக்குள்ளே உட்கார்ந்துருக்கிற ஒரு இஸ்திரி. அந்த இஸ்திரி என்ன செய்ய முடியாது, வெளியே வர முடியாதபடி அவள் அதுக்குள்ளே அடப்பட்டு கிடக்கிறாள். அவளுக்கு சொத்து வேணும் சுகம் வேணும்னு சொல்லி உலகம் முழுசும் அவள் ப்ராப்பர்ட்டியை வாங்கி வச்சிட்டா இதை என்ன செய்யறாள், இப்பொழுது அதிலிருந்து அவள் வெளியே வர முடியாது. அதுக்குள்ளே அடப்பட்டு கிடக்கிறாள், அதுக்குள்ளே அடிமைப்பட்டு கிடக்கிறாள். அந்த சபையை விடுதலையாக்க யாராலும் முடியாது. அதிலே இருந்து அவள் மூச்சு முட்டி சாக வேண்டும். அதுதான் அவளுடைய முடிவு. அதே போல தான் கத்தோலிக்க மார்க்கம் வந்து விடுதலை பெற முடியாது. உலகத்தினுடைய ஐஸ்வர்யம் உலகத்தினுடைய செல்வம் அவளுடைய கையில் இருக்கிறது. யாருக்கிட்ட போய் கடன் வாங்க வேண்டாம். அவள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக அல்லது ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குறதுக்காக கடன் வாங்க வேண்டாம். அவங்ககிட்ட ஃபண்ட்ஸ் நிறைய இருக்கு. உலகத்துக்கே சப்ளை பண்ணுற அளவுக்கு உலகத்தின் பொருளாதாரத்தை சீர்படுத்த போப்பால் மட்டும்தான் முடியும், வேற யாராலும் முடியாது. அப்படி உலகத்தின் பொருளாதாரத்தை தடுத்தாக சரிப்படுத்துவதற்காக முன் வரும் பொழுது அவர் உலகத்தின் அதிபதியாக மாறுவார். அந்த கத்தோலிக்க மார்க்கமானது ஒரு காலம் வந்து அது விடுதலை பெற முடியாது. She was trapped inside the very thing that is craved for money. அது வந்து பணம் பணம் பணம்னு சொல்லிட்டு அது அங்கங்கே ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே வாங்கி வச்சு இப்பொழுது அதனாலேயே அவள் வந்து தப்பிக்க முடியாதபடி சிக்கி கொண்டாள். அவள் ஒரு பாண்டேஜில் இருக்கிறாள். அது வந்து அந்த மரக்கால் அவளை கிரிப் பண்ணிவிட்டது, வெளியே போக விடாதபடி வைத்திருக்கிறது. அதுலேருந்து அவள் எழும்ப முடியாது. இட் டேக்ஸ் யூ இன்டு பாண்டேஜ். அவள் வந்து அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறாள். அவள் யார் என்று சொல்லப்பட்டிருக்குது, ஹேர்லட் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவள் ஒரு வேசி என்று சொல்லப்பட்டிருக்கு. என்ன வேசி, ஆவிக்குரிய வேசித்தனம். சரீரப்பரமான காரியம் அல்ல, ஆவிக்குரிய வேசித்தனம். ஸ்பிரிச்சுவல் அடல்டரி, ஸ்பிரிச்சுவல் ஃபோனிகேஷன். அதிலிருந்து அவள் விடுதலையாகவே முடியாது. எந்த ஒரு இஸ்ரியம் வந்து வெர்ஜினாகத்தான் பிறக்கிறாள். அவள் ஹேர்லெட்டாக யாரும் பிறப்பதில்லை. ஆனால் மனுஷர்கள் வந்து அவளை ஹேர்லெட்டாக மாற்றி விடுகிறார்கள். அதனால் அந்த சபையானது ரோமன் கத்தோலிக்க சபையானது ரோமாபுரியிலே ஒரு சின்ன சபையாக ஆரம்பித்தது. கிளாடிஸ் அங்கே அந்த சீசர் வந்து யூதர்கள் எல்லாருமே ரோமாபுரியை விட்டு போக வேண்டும், ரோமாபுரியில் எந்த யூதர்களும் இருக்கக்கூடாது என்று கட்டளை போட்டான். அப்பொழுது ஆகில்லா பிரிஸ்கில்லா போன்றதானே அந்த ஆண்டோனிகிஸ் அந்த ரோமர் பனாராதியாட்டில் சில பசுத்தவான்களை எழுதியிருக்கிறது. அந்த பசுத்தவான்கள் எல்லாருமே யூதர்கள். அந்த யூதர்கள் வந்து புறக்கணிக்கப்பட்டதனாலே என்ன ஏற்பட்டது என்றால் இன்னொரு சபையை அவங்கள் ஆரம்பித்தார்கள். அந்த சபையில் வந்து என்ன செய்தார்கள் என்றால் எல்லா பாலிட்டீசியன்ஸ் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வந்து இது அவர்கள் வந்து ஊதுபத்தி கொடுத்த மெழுகுத்திரி கொடுத்த அதை ஆரம்பித்தார்கள். ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளாடிஸினுடைய மறைவுக்கு பின்பு இந்த யூதர்கள் ரோமாபுரியை போய் பார்க்கும் பொழுது என்ன சர்ச்சில் ஊதுபத்தி மெழுகுத்திரி, எங்கே பைபிளில் போட்டிருக்கு ஊதுபத்தி மெழுகுத்திரி கொடுத்தணும். இதை மாதிரி காரியங்கள்லாம் வரும் பொழுது எல்லாருமே பாலிட்டீசியன்ஸ் இதை உலகப்பிரமான மக்கள் எல்லா பாவிகளும் அங்கே சபைக்குள்ளே வர ஆரம்பித்தார்கள். அதெல்லாம் அங்கே என்கரேஜ் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது இது வந்து நம்ம ஆரம்பித்த சபை கிடையாது, இது வந்து உலகப்பிரமான சபை, அரசியல் நிறைந்தவர்கள் சபை. அதனால் இந்த சபையை வந்து இதை என்ன செஞ்சார்கள் என்றால் நம்ம இந்த சபையை புறக்கணித்து விட்டு அவங்க வேற ஒரு சபையை ஆரம்பித்தாங்க. அந்த அப்போஸ்தலர்கள் வேற ஒரு சபையை ஆரம்பிக்கும் பொழுது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் தான் தாய் சபை, நாங்கள் தான் தாய் சபைன்னு சொல்லிட்டு நாங்கள் தான் முதல்ல ஆரம்பித்தோம்னு சொல்லிட்டு அந்த சபையானது அரசியல் செல்வாக்கோடு கூட ராஜாக்கள் இன்னும் பெரிய பெரிய
இதா அந்த பணக்காரர்கள் இவங்களுடைய செல்வத்தினால அது பெருகி உலகமெங்கில அது இன்னைக்கு பெருகி அது கத்தோலிக்க மார்க்கமா மாறிட்டு நாங்க தான் தாய் சபை நாங்க தான் தாய் சபை என்று அவர்கள் சொல்லுவார்கள். பின்பு இந்த சபையானது இதை உண்மையான சபையை அழித்து விட்டது. அதுக்கு அந்த சீசருடைய அதிகாரத்தை பெற்று கான்ஸ்டாண்டினுடைய அதிகாரத்தை பெற்று உண்மையான சபை அழிந்து கத்தோலிக்க மார்க்கம் மட்டும் உலகத்தில் தியத்திரா சபையின் காலத்தில் 606 to 1520 வரைக்கும் கிட்டத்தட்ட 1000 வருஷம் உலகத்தில் எந்த சபையும் கிடையாது, ஒன்லி ரோமன் கத்தோலிக்கு தான். இதுதான் சரித்திரம். சரித்திரம் தெரியாத நிறைய பாஸ்டர்கள் இருக்காங்க, பெந்தகோச பாஸ்டர்கள். அவங்க வானத்திலேருந்து அவங்க நேரக்கீழே இறங்கின மாதிரி பேசுவாங்க. உனக்கு சபை சரித்திரம் தெரியுமா? சபை எப்படி வந்துச்சு எப்படி தோன்றுச்சுன்னு தெரியுமா? நீ இப்பந்தான் வந்துக்கிட்டு என்ன செய்யுது, நாங்கள் தான் ஆதியிலேருந்து இருக்கிற மாதிரி நினைப்பாங்க. சபை சரித்திரம் தெரியாதவங்க இந்த செயல் சபை காலங்கள் படிக்கணும், அப்போ தான் அவனுக்கு தெரியும். கத்தோலிக்க மார்க்கம் வந்து அது ஒரு இஸ்ரியாக இருக்கிறாள். உலகமெங்கிலும் அவளுக்கு ப்ராப்பர்ட்டி ஏற்பட்டு விட்டது, உலகமெங்கிலும் அவளுக்கு ஜனங்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது ஐஸ்வர்யமுள்ள சபையாக இருக்கிறது, மரக்காலுக்குள்ளே அது சிக்கி இருக்கிறது. அந்த பெண் அதிலிருந்து வெளிவரவே முடியாது. அவளுக்கு ஆக்கினை தீர்ப்பு தான் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 17 முதல் சில வசனத்தை வாசிக்கும் பொழுது 7 கலசங்களுடைய 7 தூரர் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ வா, தரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்து இருக்கிற மகா வேசியோடைய பூமியின் ராஜாக்கள் வேசித்தன பண்ணினார்களே, அவளுக்கு வருகின்ற ஆக்கினை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி ஆவியில் என்னை வனாந்தரத்துக்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூசணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமான ஒரு மிருகத்தின் மேல் ஒரு இஸ்திரி ஏறி இருக்க கண்டேன். அவள் ரத்தாம்பரம் சிவப்பாடையும் தரித்து பொன்னினாலும் ரத்னங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனன் வெத்தினாலும் மறுவறுப்புகளால் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். மேலும் ரகசிய மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியிலுள்ள அருள்களுக்கும் தாய் என்ன நாம அவள் நெற்றியிலே எழுதியிருந்தது. பார்த்தீங்களா? அதான் இந்த இஸ்ரி. இங்க சகரியா கண்ட தரிசனம் வந்து வெளிப்படத்தில் 17 உள்ள அந்த 5 வரைக்கும் வாசிக்கும் பொழுது இந்த அந்த இஸ்ரி அவள் தான். இது அந்த இஸ்ரி வந்து இஸ்ரவேலுக்கும் அடையாளமாக இருக்கிறது. சகரியா என்ன சொல்லுகிறார் என்றால் இஸ்ரவேலுக்கும் அடையாளமாக சொல்லுகிறார். இஸ்ரேல் ஜனங்கள் வந்து கத்தரை விட்டு விலகும் பொழுது, கத்தருடைய வார்த்தையை விட்டு விலகும் பொழுது அவங்க வந்து சிக்கிக் கொள்ளுகிறாங்க. அவங்க மரக்காலுக்குள்ளே சிக்கிக் கொள்ளுகிறார்கள். அதன் மேல ஒரு ஈய மூடிய போட்டா அதுலேருந்து வெளியே வர முடியாது. அவங்க வந்து மற்ற ஜாதிகளை போல தாங்களும் வாழ வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு பாண்டேஜ் அங்கே ஏற்படுகிறது, அடிமைத்தனம் ஏற்படுகிறது. மற்ற ஜனங்கள் ஐடல் வர்ஷிப் பண்றாங்க, இவங்களும் ஐடல் வர்ஷிப் பண்ணும் பொழுது 70 வருஷம் பாபிலோனுக்கு அடிமையாக கொண்டு போனார்கள். அவங்க மேல ஒரு மூடி போடப்பட்டது, 70 வருஷம் அந்த மூடியை எடுக்க முடியல. அதுக்குள்ளே அவங்க அடிமைப்பட்டு கிடந்தார்கள். ஏனென்றால் தே வாக் டு கான்ட்ரரி டு த வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக போனபடினாலே ஆண்டவர் அவளை மரக்காலுக்குள்ள தள்ளி ஒரு ஈய மூடியை போட்டாரு. 70 இயர்ஸுக்கு பிறகுதான் அதை எடுத்தார். ஆனா இந்த இஸ்திரிக்கு என்னன்னா விடுதலையே கிடைப்பதில்லை. எசேக்கியேல் 23 வாசிக்கும் பொழுது அங்க 1 வசனத்தை வாசிக்கலாம், 1 வாசிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, ஒரே தாயின் குமார்த்தியாக 2 ஸ்திரீகள் இருந்தார்கள், அவர்கள் எகிப்திலே வேசித்தனம் பண்ணினார்கள், தங்கள் இளம் பிரயாத்திலே வேசித்தனம் பண்ணினார்கள். சரி, போதும். ஒரே தாய்க்கு 2 குமார்த்திகள், 2 ஸ்திரீகள் இருந்தார்கள், அவர்கள் தேசித்தனம் பண்ணினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. மூத்தவள் பெயர் 4 வாசிக்கலாம். அவர்களில் மூத்தவளின் பெயர் அகோலால், அவருடைய தங்கையின் பெயர் அகோலிபால். அவர்கள் என்னுடையவர்களாகி குமாரனையும் குமார்த்திகளும் பெற்றார்கள். இவைகளே அவருடைய பெயர்கள். அகோலால் என்பதற்கு சமாரியா என்றும் அகோலிபால் என்பதற்கு எருசலேம் என்றும் பொருளாம். இது அவளுக்கு 2 குமார்த்திகள் இருந்தார்கள். மூத்தவள் பெயர் வந்து அகோலியாள், இத 2வது பெயர் வந்து அகோலால் என்பது பெயர். அது வந்து ஒண்ணு வந்து சமாரியா, மூத்தவள் வந்து சமாரியா இஸ்ரேல், இது 2வது வந்து ஜெருசலேம் யூதா. இவங்களால வேசித்தனம் பண்ணினார்கள். பைபிள் வந்து போர்னிகேஷன் வேசித்தனம் என்றாலும் ஆவிக்குரிய காரணம், வார்த்தையை விட்டுட்டு வருது. ஒரு புருஷனை விட்டுட்டு இன்னொருத்தர்கிட்ட போகுதா வேசித்தனம். அதே போல கத்தர் தான் அவருடைய பிரைட் குரூம், அவங்களுடைய ஹஸ்பண்ட் கத்தர். ஹஸ்பண்டை விட்டுட்டு வேற ஜாதி ஜனங்களோடு சேர்ந்து அவங்களுடைய முறைமைகளின் படி போகும்பொழுது அது ஸ்பிரிச்சுவல் போர்னிகேஷன். கத்தரை விட்டு பின்வாங்கி போய் இந்து மார்க்கத்திலையும் உலக மார்க்கமும் போனால் அவங்க வேசித்தனத்தில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம்.
நம்ம சபையை விட்டு கத்தரை விட்டு பின்வாங்கி போனவங்க வேசித்தனத்தில் இருக்கிறாங்க. பைபிள் வந்து அவங்களை வேசிகள் என்று சொல்லுகிறது. வார்த்தைக்கு உண்மையாக இருந்தால் நீங்கள் கற்புள்ள கன்னியாக இருக்கிறீங்க. வார்த்தையை விட்டு விலகி உலகப்புறமாக போகும் பொழுது வேசிகள் அவங்க. அதுதான் இங்கே சொல்லியிருக்கு. அவங்க வேசித்தனம் பண்ணலை, ரைட்டு, வேசித்தனம் பண்ணலை தான். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் அவங்க ஆவிக்குரிய வேசிகளாக இருக்கிறார்கள். இதைத்தான் பைபிளில் ஃபுல்லாகவே எழுதியிருக்குது. ஏன் இப்படி எழுதியிருக்குது? அது அப்படி தான் எழுதியிருக்குன்னா அது ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தில் எழுதியிருக்குது. இந்த பொல்லாத உபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறாள். இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே அப்படி தான் சொல்கிறாரு. ஏனென்றால் அவள் வார்த்தையை விட்டு விலகி உலகப்புறமாக மாறி இருக்கிறாங்க. அவங்க மனுஷனுடைய பிரமாணம், மனுஷனால் கரைப்பட்டிருக்கிறார்கள். அவள் மனுஷனாலே தீட்டுப்பட்டிருக்கிறார்கள். அதனால் என்ன, அந்த ரெண்டுமே சோலமன் காலத்துக்கு பிறகு ரெண்டு ராஜ்யமாய் பிரிந்தது. அதான் ரெண்டு குமார்த்திகள், ஒன்று இஸ்ரேலின், ஒன்று யூதா. ஒன்று சமேரியா ஹெட் குவார்ட்டர்ஸ், இங்கே வந்து ஜெருசலேம் ஹெட் குவார்ட்டர்ஸ். இந்த சமேரியா ஜெருசலேம் ரெண்டுமே கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகிட்டது. மூத்தவள் வந்து சமாரியா, அவள் வந்து அகோலால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் வந்து கர்த்தரை விட்டு விலகினதுனாலே, கர்த்தருடைய வார்த்தையை விட்டு அவள் விலகி விக்கிரகாரணம் செய்ததாலே, அசீரியா ராஜா சல்மனாசர் வந்தான், இதோ ஜனகரிப்பு வந்தான், சல்மனாசர் வந்தான், அவளை வந்து அடிமைப்படுத்தி 40 வருஷம் அவள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். அதன் பின்பு இளைய குமாரத்தி அந்த வந்து ஜெருசலேம், அதுவும் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகினாலே அங்கே நேபுகாத்நேச்சார் வந்து அவளை 70 வருஷமாக அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு போனான். அவங்க மரக்காலில் சிக்கி கொண்டார்கள். ஏனென்றால் அவங்க உலகம்படி வாழ வேண்டும் நினைத்தார்கள். அதே மாதிரி தான் எல்லாம் ஒன்று தான். அது நேச்சுரலாக நடந்திருக்கு, இது ஸ்பிரிச்சுவலாக. இன்றைக்கி நம்ம வார்த்தைக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை கற்புள்ள கன்னியாக வைத்திருக்கிறார். இந்த சபையானது கற்புள்ள கன்னியாக இருக்கிறது. இது ஒரு பாஸ்டருக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கப்பட்டிருக்குது. ஜனங்களை வார்த்தையில் வழி நடத்த வேண்டும். பாஸ்டர் கர்த்தருடைய கிருபையினால இத்தனை வருஷம் நடத்திக்கிட்டு தான் போறார். 42 இயர்ஸாக நடத்திக்கிட்டு இருக்கிறார். ஆனால் ஜனங்கள் என்ன செய்யறாங்க? வேசித்தனம் செய்கிறார்கள், வார்த்தையை விட்டு விலகி போறாங்க. ஒரு சபையை சீரட்டு போனால் அந்த சபை வேசி சபையா மாறிடும். இந்த சபை சீரட்டு போல, சபை சரியா தான் இருக்குது. சபையில் இருக்கிற சிலர் வந்து ஆவிக்குரிய வேசித்தனத்தில் போயிருக்கிறார்கள். இங்கே வந்து புருஷனோடு நிலைச்சிருக்க முடியல, இயேசு கிறிஸ்துவோடு நிலைச்சிருக்க முடியல, அவங்க வேசித்தனத்தில் போயிட்டாங்க அப்படின்னு இங்கே அர்த்தத்தில் இருக்கு. ஒன்றும் தப்பு கிடையாது சொல்றது வந்து, இது கரெக்டான மீனிங் வந்து பைபிளில் அவிதமாக எழுதியிருக்கு. ஸ்பிரிச்சுவல் ஃபோர்னிகேஷன். அதாவது ஆண்டவர் இந்த இதை 23 முழுசும் வாசித்தீங்கன்னா எசேக்கியலில், அவள் கர்த்தர் வந்து இந்த ரெண்டு குமார்த்திகளை சொல்லுகிறார். ஒன்று யூதா, இன்னொன்று அங்கே சமாரியா, ஜெருசலேம் அண்ட் சமாரியா. ரெண்டுமே கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி விட்டது. பின்பு நீங்க பார்க்கும்பொழுது இயேசு கிறிஸ்து ஆத்ம நேசராக அந்த யூத மனவாட்டியை தன்னிடத்தில் சேர்க்கும்படியாக வரும் பொழுது அந்த யூத மனவாட்டி அவரை புறக்கணித்து விட்டு அது வந்து அந்த வார்த்தையை விட்டு விலகினாலே 2000 வருஷம் மரக்கால்ல ஆண்டவர் போட்டுட்டார். 2000 வருஷம் மரக்காலுக்குள்ள அவங்க அடப்பட்டு கிடக்கிறாங்க. விடுதலை பரவின ரோமர் கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுத்து விட்டார். ரோமர்கள் வந்து அந்த இஸ்லேமை பாலாக மாற்றினார்கள். 2nd உலகத்தின் போது, யுத்தத்தின் போது, ஹோலோகோஸ்ட் என்றால் பேரழிவுன்னு அர்த்தம். யூதர்களை வந்து ஹிட்லர் வந்து விஷவாயு செலுத்தி கொன்று போட்டான். நடந்த காரியம், 600,000 யூதர்களை கொன்று போட்டான். ஏன் வந்தது? அவர் வந்து நேசரை விட்டு விலகினாலே, தன்னுடைய நேசர் ஜீசஸை வந்து அவங்க ஏற்றுக்கொள்ளாதபடி உலகப்பரமாக இத வார்த்தைக்கு விரோதமாய் contrary to the word of God போகும் பொழுது ஸ்பிரிச்சுவல் ஃபோர்னிகேஷன். ஆண்டவர் மரக்கால்ல போட்ட, 2000 வருஷம் எழும்ப முடியாம அதுக்குள்ளேயே நீ கூனி குறுகி அதுக்குள்ளேயே முடங்கி கிட, இஸ்ரேல் நாட்டை அவிதமாக செய்து விட்டார். அதே போல இன்னைக்கு ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இதை கற்புள்ள கன்னியாக நம்ம இயேசுவை சந்திக்க வேண்டும். நம்ம வைஸ் வெர்ஜினாக, புத்தியுள்ள இஸ்திரியாக இயேசுக்குவை சந்திக்க வேண்டும். அநேகரால் அதை ஸ்டாண்ட் பண்ண முடியலை, நிலச்சிருக்க முடியாதனால கர்த்தர் என்ன செய்கிறார்னா, நீ எது ஆசைப்படுறியா நீ அதுக்குள்ளே கடை, நீ பணம் பணம்னு போறியா நீ அதுக்குள்ளே கடை, நீ காதில் கையில் மாட்டிக்கிட்டு நீ பணம் பணம் சொத்து சொத்து பணம் பணம் நினச்சிட்டு போறியா அதுலேயே அடிமைப்பட்டு கடை, நீ அதிலே சாவு, உன் மேலே ஈய கட்டி ஆண்டவர் போட்டு நீ சாவு, நாங்கள்லாம் ரேப்சர் போச்சுல்ல நீ அதிலே கடந்து நீ சாவ போறா, உலக அழிவோடு நீ சேர்ந்து அழிய போறா அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நடக்கிற காரியம் விள
na edho onnu solren nenikadenga na solradhu konja nadakaporadhu adhigam adhiya saabam adhiyamana aakkina theerpu varum pinvaangi pogalam jaliya pinvaangi pogalam anude velaivu irukilla adha velaiva nama paakkanume அதுக்கு தான் சகரியா காண்டவர் இப்படி ஒரு தரிசனத்தை கொடுத்துருக்கிறார். அந்த கத்தோலிக்க மார்க்கமானது மரக்காலுக்குள்ளே அடிபட்டு கிடைக்கிறது. அது மேலே ஈய கட்டியை போடும் பொழுது ஒரு காலம் எழும்ப முடியாது, அதுலேருந்து மறிக்க வேண்டும். அது வந்து இண்டிவிஜுவலாக பார்க்கும் பொழுது நம்ம கத்தருடைய வார்த்தை விட்டு பின்வாங்கி போனால் நமக்கு தனிப்பட்ட பிறகு அது ஒரு சபை ஏஜ் லெவலில் இருக்கிறது, சபை லெவலில் இருக்கிறது. ஆனால் தனிப்பட்ட பிராரமாக நமக்கும் அது போதிக்கிறது. நம்ம வந்து வார்த்தையிலே நிலைத்திருந்தால் இப்படி ஒரு மரக்காலுக்குள்ள போயிட்டு அப்படியே உட்கார்ந்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஃப்ரீடமா இருக்கலாம். ஹல்லேலூயா. The woman sitting in Ephah, the other one is sitting on seven mountains. இப்பொழுது ஏழு மலைகள் மேலே அந்த சாபனமானது இருக்கிறது. ஏழு தலைகளை பத்து கொம்புகளையும் உடைய அந்த மிருகத்தின் மேல் அவள் ஏறி இருக்கிறாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இவள் பேர் அக்கிரமக்காரி, விக்கெட்னஸ். ஈய மூடி, ஒரு தாளந்து நிறையான ஈய மூடி தூக்கி வரப்பட்டது. ஒரு தாளந்து தான் 33 கிலோ. அவ்விதமான ஒரு ஈய ஈயம் வந்து வெயிட் அதிகமாக இருக்கும். அதனால் மற்ற உலகத்தை காட்டிலும் ஈயமானது அதிக வெயிட்டாக இருக்கும். அப்படியே ஒரு ஈய மூடியை கொண்டு வந்து அங்கே போடும் பொழுது அவள் அதை விட்டு வெளியே வரவே முடியாது. அதில் கத்துடைய தூதனானவர் என்ன சொல்லுகிறார், அவள் வந்து அக்கிரமக்காரி என்று சொல்லுகிறாள். Merging commerce and religion. Business தனிப்பட்டவங்க செய்யலாம், ஒரு நாடு பிசினஸ் செய்யலாம். ஆனால் வந்து என்ன செய்யக்கூடாது என்றால் ஒரு சபையானது பிசினஸ் செய்யக்கூடாது. அதனால தான் நாங்கள் பொருட்கள் எல்லாம் ஏலம் விடுறதில்லை. சாபன சபையில் பொருளை கொண்டு வராங்க, ஏலம் விடுவாங்க, அதெல்லாம் ஒரு பிசினஸ் ஆயிரும். பாருங்க என்ன, அது உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னா பாசத்தை கொண்டு கொடுத்துடணும். இங்கே வந்து சபையில் கொண்டு வச்சுக்கிட்டு ஏலம் விடுறது, ஒரு தரம் ரெண்டு தரம் மூன்று தரம்னு ஏலம் விடுறது, அது சாபன சபைகள் அவிதமாக இருக்குது. இந்த சபையானது பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. மேஜிங் காமர்ஸ் அண்ட் ரிலிஜன். அதெல்லாம் ஒரு சபையானது சில பில்டிங்கை கட்டி வாடகைக்கு விட்டு அந்த பணத்தை அவங்க பெறுவது, ஹாஸ்பிட்டல் நடத்தி அதன் மூலமாக வருமானத்தை பெறுவது, ஏதோ ஸ்கூல் காலேஜ் ஏற்படுத்தி அதன் மூலமாக வருமானத்தை பெறுவது, இவ்விதமான ஒரு இதுக்கு வந்து அது கத்தோலிக்க மார்க்கம். இங்கே ஜீவன் ஜோதி அங்கே கல்யாண மண்டபம் இருக்கிறது, அதை இப்போ ரெண்டாக பிரிச்சிருக்கிறாங்க. அதான் நான் வெஜிடேரியன் அங்கே போடலாம், எல்லோரும் அங்கே தான் நடத்துகிறாங்க. அவனுக்கு வாடகை 100,000 மேலே இருக்கலாம், அதனால அவங்களுக்கு நிறைய இன்கம் இருக்குது. இது ஒரு சின்ன காரியம், எவ்வளோ இருக்கு. இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் இருக்குது, அவங்க ஃபீஸ் அதிகமாக சார்ஜ் பண்ணுவாங்க. எஜுகேஷன் அவங்க கையில் தான் இருக்குது. அதனால் அவன் என்ன சொன்னால் இன்ஜினியரிங் காலேஜ் எத்தனையோ வச்சுருக்கிறாங்க. இப்படி ஒரு ஒரு சபையானது அது பிஸ்னஸ் பண்ணும் பொழுது அதை மரக்காலுக்குள்ளே அது அடப்பட்டு கொடுக்கும். அதான் மிக்சிங் ரிலிஜன் அண்ட் காமர்ஸ். இது என்ன சொன்னால் மதத்தையும் அந்த காமர்ஸையும் மிக்ஸ் பண்ணும் பொழுது அது மரக்காலுக்குள்ளே மாட்டி கொடுக்குறது. அதிலிருந்து அது விடுதலை பெற முடியாது. ரோமர்கள் வந்து மிலிட்ரியை வந்து நடத்துவதில் யாரை ரோமர்களை போல மிலிட்ரியை யாருமே நடத்த முடியாது. அவ்வளோ கண்டிஷனாக மிலிட்ரியை வச்சுருப்பாங்க. ஒருத்தர் ஒரு போர் வீரன் கூட அங்கே மிஸ்டேக் பண்ண முடியாது. அங்கே சொன்ன வார்த்தைக்கு அப்படியே அடங்குவாங்க. ஆனாலும் அவங்களுடைய மிலிட்ரி ரொம்ப விசேஷமானது, அதிக கட்டுப்பாடு உள்ளது. அதே போல தான் ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் நடத்துகிற பிஸ்னஸ்ஸு, அவங்க ஸ்கூல் காலேஜில் வந்து எத்தனை ஆயிரக்கணக்கானவர் வேலை செய்கிறாங்க. உலகமெங்கிலும் ஏதோ எத்தனையோ லட்சக்கணக்கானவர்கள் அந்த அந்த இது சாப்பிடத்தில் இருக்கிறாங்க. அவங்களுடைய கணக்கு வழக்குகள், அவங்களுடைய பிஸ்னஸ்ஸு எப்படி நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. சிஎஸ்ஏகாரங்க அவங்களும் நிறைய ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கிறாங்க, அவங்களுக்கிட்டையும் இங்கே நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. அதில் வந்து பிரச்சனை வரும், கணக்கு வழக்கு பிரச்சனை வரும். கவர்மெண்ட் வந்து அதில் தலையிட்டு அங்கே இருக்கிற மிஸ்டேக்கை கண்டுபிடிக்கும். ஆனால் இவங்கள்கிட்ட எந்த மிஸ்டேக்குமே இருக்காது, ரொம்ப கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிறது. உலகமெங்கிலும் ஒரு மனுஷன் கீழ் அது இருக்கிறது. போப் என்ற சிங்கிள் ஹெட்டு கீழே இருக்கும் பொழுது அவங்களுடைய கணக்கு வழக்குகள், அவருடைய ஒழுங்கு கிரமம் எதுவும் கண்டே பிடிக்க முடியாது. அதில் எந்த விதமான சண்டைகளோ பிரச்சனைகளோ குழப்பங்களோ வராது. அவ்வளோ கட்டுக்கோப்பாக இருக்கிறது என்று தான் பாருங்க. அதான் உலகத்திலேயே பெரிய பிஸ்னஸ் அவங்க தான் பண்ணுறாங்க.
உலகமே என்ன போன வாட்டில் நான் அந்த வசனங்கள் எல்லாம் சொன்னேன், என்னென்ன பிசினஸ் பண்றாங்கன்னு சொன்னேன். வெளிப்படுத்தல் பதினெட்டாம் அதிகாரத்தில் இருக்கிறது. எல்லாமே அவங்க கையில இருந்தாலும் அவங்க வந்து ரொம்ப கட்டுக்கோப்போடு எந்த பிரச்சனையும் இல்லாம நடத்துறாங்க. அப்படின்னா அவங்க எப்படி இருக்காங்க? ரோமன் மிலிட்டரி மாறியாது. ஏன்னா ரோம அரசாங்கம் தான் என் பின்பு ரோமன் கத்தோலிக்க மார்க்கமாக மாறி இருக்கிறது. அதே ஸ்பிரிட் தான் ரோமன் ஸ்பிரிட், நாலாம் மிருகத்தினுடைய ஆவி அவங்களுக்குள்ள இருக்கிறது. அல்ல மேஜிங் காமர்ஸ் அண்ட் ரிலிஜன். அதே போல அரசியலும் மதமும் சேரக்கூடாது. அரசியல் வந்து அரசியல்வாதிகள் அரசியல் நாட்டை நடத்தணும், இதை நாட்டுக்காக பாடுபட வேண்டும். மத தலைவர்கள் வந்து மதத்தை நடத்த வேண்டும். இப்ப அரசியலும் மதமும் சேரும் பொழுது ரத்தம் தான் சிந்தப்படும், குழப்பம் தான் ஏற்படும். இப்ப நம்ம நாட்டில் மதமும் அரசியலும் சேர்ந்திருக்கு. இது வரைக்கும் அப்படி இல்லை, இப்பொழுது வந்திருக்கிறது. என்ன குழப்பங்கள், என்ன பிரச்சனை இருக்குன்னு பாருங்க. அதனால மதத்தை துறவி துறவிகள் எல்லாம் மதத்துல சேரணும். அவங்க எல்லாம் அரசியலுக்குள்ள வரக்கூடாது. அதெல்லாம் அரசியல்ல வரக்கூடாது. ஒரு கவர்மெண்ட் கட்டடத்துல எந்த விதமான போட்டோவும் அங்க போடக்கூடாது. அங்க வந்து ஒரு கோயிலை கட்டி வச்சிருப்பான், இந்த விக்கிரகாரண பீப்புள் தான் ஆபீசரா இருக்கிறாங்க. அவங்க அந்த எலக்ட்ரிக் டிபார்ட்மெண்ட்லயும் அந்த அதுக்குள்ள ஒரு கோயிலை கட்டி வச்சிருக்கு. அங்கங்க படம் போட்டு மாவு. அரசியல்ல வந்து அது செகுலரைசம், எந்த மதமும் உள்ள வரக்கூடாது. அதுதான் கரெக்ட். ஆனா இந்த விக்கிரகாரண ஜனங்கள் உள்ள நுழைஞ்சி அவங்க செல்வாக்குல அங்கங்க மதத்தையும் ஆபீஸ்ல கொண்டு போடுறாங்க, படத்தை வச்சு கும்பிடுறாங்க. இது தனிப்பட்ட பிசினஸ் செஞ்சா அப்படி செய்யலாம், தனிப்பட்ட ஷாப் வச்சா அவங்க அவங்க மதத்தை போட்டோ போடலாம். கவர்மெண்ட்டுக்குள்ள வரலாமா? அது செப்பரேட், இது செப்பரேட். அதே போல ரிலிஜன் வேற, இத பிசினஸ் வேற. இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும் பொழுது அந்த இஸ்ரி மரக்காலுக்குள்ள மாட்டிக்கொள்ளுகிறார். மேஜிங் காமர்ஸ் அண்ட் ரிலிஜன், சி இஸ் எ விக்கெட் உமன். த மேஜிங் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ரிலிஜன், இட் இஸ் ஆல் சீல்ட் டவுன் அண்ட் இட் கேனாட் பி செட் ஃப்ரீ. அதெல்லாம் ஒரு முத்திரிக்கப்பட்டிருக்கிறது, வெளியே வர முடியும். ஈய கட்டியை கொண்டு அது மேலே போடு போடும் பொழுது வெளியே வர முடியாது. நம்ம இன்னைக்கு பிரைடாக இருக்கிறோம், ஹலலுயா. அக்கிரமக்காரியல்ல, நம்ம வைஸ் வெர்ஜின், ஹலலுயா. புத்தியுள்ள கன்னிகை, கற்புள்ள கன்னிகை, ஹலலுயா. நம்ம எங்க அடப்பட்டிருக்கிறோம்? நம்ம பேழைக்குள்ள அடப்பட்டிருக்கிறோம், ஹலலுயா. We are supposed to be in the ark. நோவா வந்து பேழையை உண்டு பண்ணினான். அப்பொழுது அவனும் அவனுடைய குடும்பத்தார் எல்லாருமே அந்த பேழைக்குள்ள அடப்பட்ட, கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒரு மாசம் அவங்க பேழைக்குள்ள இருந்தார்கள். அங்க தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லா மிருகங்களும் பறவைகளும் இது அதெல்லாம் உள்ள வந்தது. அவங்க பேழைக்குள்ள கொஞ்ச காலம் அடைப்பட்டிருந்தாங்க. இந்த இஸ்ரி மரக்காலில் அடைப்பட்டிருக்கும் பொழுது ரியல் பிரைட், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நம்ம தேவனுடைய ஆவியின் ஏவுதலினாலே, தேவனுடைய ஆவியின் ஏவுதலினாலே நம்ம ஒரு பேழைக்குள்ள வந்திருக்கிறோம். இது என்னது? பாதுகாப்பான இடம். ஹல்லேலூயா. ஜலப்பிரளயமானது வருகிறது, இது ஒரு பாதுகாப்பான இடம். கேரளாவில் இது வரைக்கும் இல்லாத வெள்ளம் நடந்துகிட்டு, இங்கே மழை இல்லாமல் இருக்கு, அங்கே மழை வந்து தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கு. எல்லா அணைகளும் நிறைஞ்சி நிறைய பேர் வெள்ளத்தில் செத்து போயிட்டாங்க. அவங்களுக்காக கூட நம்ம ஜெபிக்கணும். இதை கர்நாடகாவில் அதிக மழை பெஞ்சி லட்சக்கணக்கான கன அடி தண்ணீரை திறந்து விட்டு அங்கே வந்து கொள்ளிடத்தில் ஒரு பாலமே இடிஞ்சிச்சு. அதெல்லாம் அது பாலம் ஃபுல்லாக போகுது, இது வரைக்கும் போகாத தண்ணி இப்போ வந்து அவ்வளோ தண்ணி போய்கிட்டு இருக்கிறது. இந்தோனேஷியாவில் பூமிதர்ச்சி வந்து ஜனங்கள் வந்து இதை அநேகர் மறித்து போனார்கள். கலிஃபோர்னியா, அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் ஒரு மாதத்துக்கு மேலே தீ பிடிச்சிக்கிட்டு இருக்குது, அதை அணைக்கவே முடியலை. அங்கே வந்து மலையில் தீ பிடிச்சிருக்குது, அநேக வீடுகளையும் தலர் இழந்திருக்கிறாங்க. தீயை அணைக்க முடியலை, அதை ஹோலி ஃபயருங்கிறாங்க. அணைக்க முடியல தீயை, மழையை நிறுத்த முடியலை, தீயை அணைக்க முடியலை. ஒரு பக்கத்தில் தீ எரியுது, இன்னொரு பக்கத்தில் மழை சேதம். இது ஆப்கானிஸ்தான் வந்து என்ன சென்றால் அங்கே வந்து தாலிபான் தீவிரவாதிகள் கொண்டு போட்டு அநேகர் செத்திருக்கிறார்கள். சிரியா தேசத்திலே அநேகர் அகதிகளாக எந்த நாட்டுக்குள்ள புகுலாம், இஸ்தான்புல்குள்ள புகுலாமா, துருக்கிக்குள்ள புகுலாமா, அல்லது ஜெர்மனிக்கு போகலாமான்னு சொல்லி தங்களுடைய குழந்தை குட்டிகளோடு கூட மூட்டை முடிச்சு எடுத்துக்கொண்டு தங்களுடைய தேசத்தை விட்டு அங்குமிங்கும் அழைப்பென்று திரிகிறார்கள். அங்க வந்து ஒவ்வொரு நாடும் வந்து இங்க வரக்கூடாதுன்னு அவளை தடை போடுது. என்ன செய்யணும்னு தெரியல.
இதோ யுனைடெட் நேஷன் கொடுக்கிறதான்னு அந்த ஆகாரத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் இந்த நேரத்தில் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம இங்க ஆண்டவரை ஆராதி செய்கிறோம், நம்ம இன்னைக்கு பேழையில இருக்கோம். ஹல்லேலூயா, பாதுகாப்பான இடத்துல இருக்கிறோம். ஆமென். அதனால பேழை பாதுகாப்பான இடம். ஜலப்பிரளயம் வந்தால் தண்ணீரை எடுத்து மனுஷனால போராட முடியாது, புயல் காற்றை எதிர்த்து போராட முடியாது, தீயையும் எதிர்த்து போராட முடியாது. ஆண்டவர் அவிதமான ஒரு அங்க வந்து ஆக்கிரை தீர்ப்பை தரும் பொழுது மனுஷனால அதை எதிர்க்க முடியாது, விஞ்ஞானிகள் அதை சாப்பிட முடியாது. காவிரி ஆற்றுல தண்ணி வேணும் தண்ணி வேணும்னு இங்கே இருந்து போராடிக்கிட்டு இப்போ அவன் லட்ச கணக்கில் விட்டுருக்கான். நீ அதை நீ இதை நீ வந்து தேக்கி வை பார்க்கலாம். தேக்கி வைக்கிறதுக்கு கவர்மெண்ட் சரியில்லை, இதை அணைகளை சரியாக கட்டுறதில்லை, தூர்வாறுதில்லை, தடுப்பணை செய்யறதில்லை, கால்வாய்களை அணைகளையும் வந்து தூர்வாடுறேன்னு சொல்லிட்டு அதுக்கு பணத்தை சாங்ஷன் பண்ணி அரசியல்வாதிகளே எடுத்துக்கொள்கிறாங்க. வேற காவிரி யாரு காவிரி யாருன்னு அங்கே போனோம். ஆண்டவரங்க மலையை ஊத்திட்டாரே, கொல்ல முடியாத அளவுக்கு எல்லாம் கடல்ல போய் வீணாகுது. 5 வருஷம் வேண்டிய தண்ணி ஆண்டவர் கொடுத்துட்டாரு. ஆனால் இவங்க வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை தேக்கி வைக்கிறதுக்கு அதுக்கு முன்னதாக ஏற்பாடு இல்லை. இதான் உலகத்தின் மனுஷங்களுடைய நிலைமை, மனுஷங்களுடைய ஆட்சி இப்படி தான். இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்குற காரியங்கள். எல்லாம் ஆபத்துகள் வந்து கொண்டிருக்கிறது. இதை சென்னை பட்டத்தில் ஆண்டவர் நம்ம வச்சிருக்கிறார், மனவாட்டி ஆண்டவர் பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம வேலைக்குள்ள பாதுகாப்புல இருக்கிறோம். எவ்வளவு மழை பெஞ்சாலும் வேலை ஒண்ணும் செய்ய முடியாது, எவ்வளவு ஜலப்பிரளயம் வந்தாலும் வேலை ஒண்ணும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. நம்ம ஹோலி உமன், அவள் வந்து விக்கெட் உமன். நீங்க பரிசுத்தமான இஸ்திரிகள், நம்ம எல்லாரும் பரிசுத்தமான இஸ்திரியா இருக்கிறோம். சீல்ட் இன் கிரைஸ்ட். கிறிஸ்து வேலை வந்து கிறிஸ்துக்கு அடையாளமாக நம்ம கிறிஸ்துக்குள்ள அடைபட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவியின் ஏவுதலினாலே நம்ம இன்னைக்கு சபைக்கு வந்திருக்கிறோம். நான் அப்படியாப்பட்ட ஆத்மாக்கா தான் நினைக்கிறேன். நான் இத்தனை வருஷம் வருதான் பாஸ்டர் அப்படி இப்படின்லாம் ஏண்டெல்லாம் எதுவும் கேட்கக்கூடாது. நீ இயேசு கிறிஸ்துவ நேசிக்கிறியா? அவரோ ஃபாலோ பண்ணப்படியா? இந்த சபையில் ஜபம் இருக்கு, வார்த்தை இருக்கு, அதோடு கூட சேர்ந்து வந்தா நல்லது. சேர்ந்து வராம நான் வித்தியாசமா போவேன்னா போ, அதனுடைய முடிவை நீ தெரிந்து கொள். அடங்கி இருக்கலாம், அடங்காமலும் இருக்கலாம். அதெல்லாம் அடங்காதவங்க உங்க முடிவை நீங்களே தெரிந்து கொள்ளுங்க. உங்க என் மேல உங்களுக்கு ஆதிக்கம் இல்லை. உங்களை நீங்க அடங்கலையா, உங்களுடைய இஷ்டத்துக்கு நான் உங்களை விட்டுருதேன். அதே போல இந்த இஸ்ரீ அக்கிரமக்காரி மரக்காலுக்குள்ள போய் அடைப்பட்டு கிடக்கிறா, நம்ம வந்து பேழைக்குள்ள அடைப்பட்டு கிடக்கிறோம். ஹல்லேலூயா. சீல்ட் இன் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. கிறிஸ்துக்குள்ளாக முத்திரை போடப்பட்டிருக்கோம். எதுக்காக முத்திரை போட்டிருக்கிறோம்? மீட்கப்படும் நாளுக்காக. ஹல்லேலூயா. எபேசியர் 4:30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள். இதை மீட்கப்படும் நாளுக்காக நம்ம முத்திரை போடணும். நம்ம மேல ஒரு ஈய கட்டி போடப்பட்டிருக்கிறது. நம்ம மேல ஹோலி கோஸ்ட் அங்க முத்திரை போடப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவள் மேல ஈய கட்டி நியாய தீர்ப்பு அவளுக்கு வரப்போகுது. நமக்கு வந்து பரிசுத்தாவியினாலே நம்ம முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஆமென். இது எதுக்காக என்றால், மீட்கப்படும் நாளுக்காக என்றால், நம்முடைய சோல் ஆண்டவர் ஏற்கனவே மீட்டுக் கொண்டார். ஆமென். நம்முடைய பாடி ரெடெம்ஷனுக்காக காத்திருக்கிறோம். அந்த ஃபுல் ரெடெம்ஷன், அந்த அடாப்ஷன், ஃபுல் அடாப்ஷன் வரக்காக காத்திருக்கோம். எத்தனை பேர் காத்திருக்கிறீங்க? ஆமென். நம்முடைய சரீரம் மறுரூபமாக்கப்படுவதற்காக காத்திருக்கிறோம். நம்முடைய ஆத்மா இப்பொழுது இந்த சரீரத்துக்குள்ள அடப்பட்டு கிடக்கிறது. இது ஒரு நாளில் என்ன, அந்த பாடி சேஞ்ச் ஆக வேண்டும். நம்ம இந்த இடத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுதல பங்கு பெற வேண்டும். நம்ம இப்பொழுது அன்பினாலே வார்த்தைக்கு அடிமைப்பட்டிருக்கிறோம். மனைவி அன்பினாலே கணவனுக்கு சேவை செய்ய வேண்டும். அதே போல நம்ம அன்பினாலே நம்ம ஆண்டவருக்கு நம்ம ஊழியர் செய்கிறோம், அவரை ஆராதிக்கிறோம். அன்பினாலே நம்ம வார்த்தைக்குள்ளாக அடைப்பட்டு கிடக்கிறோம். பசுத்தாவி என்ன முத்திரை நம்ம மேல போடப்பட்டிருக்குது. அவள் மேல ஈய கட்டி போடப்பட்டிருக்கு. நம்ம பசுத்தாவினால முத்திரை எதற்காக என்றால், மீட்கப்படும் நாளுக்காக. இந்த சரீரத்தை ஆண்டவர் மறுரூபப்படுத்தி இங்க இருந்து நம்மளை அங்க கொண்டு சொல்லுவார். எத்தனை பேர் நம்ம காத்திருக்கிறோம்? அந்த ரெடெம்ஷனுக்காக காத்துக்கொண்டிருக்கோம். மெசேஜ் மெசேஜ் தீக்கு தேசி சொல்லிட்டோம். பாதாளத்துக்கு போனா சில போதர்கள் கள்ள உபதேசங்களை கொண்டு வந்து இதை அநேக ஆத்துமாக்களை மோசம் பண்ணி பாதாளத்துக்கு முன்னக்கூட்டி இறங்கிட்டாங்க. நம்ம சபையில இருந்தும் ஒரு சிலர் அந்த கள்ள உபதேசத்தில் போயிட்டு ராபோஜன வேண்டான்னு போயிட்டு இவங்களும் தொடர்ந்து பாதாளத்தில் அவருக்கு பின்னால இவங்களும் போய் சேர வேண்டியதுதான். நம்ம இன்னைக்கு வார்த்தையில இருக்கிறோம், பேழைக்குள்ளா இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரம் வர காத்திருக்கிறோம். ஆமே. வார்த்தையை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். வீடியோ கேம்ஸ் இருக்கிறது,
சாத்தான் வீடியோ கேம்ஸை வச்சிருக்கிறோம். குழந்தைகள் வந்து எப்பவும் அந்த கம்ப்யூட்டர்லாம் பார்க்கும். யாரும் விதிவிலக்கு கிடையாது. எங்கள் பேர பிள்ளைகளும் அப்படிதான். அதனால் அதை வந்து டிஸ்டர்ப் பண்ண முடியலை. அதுக்கு அழுது கத்துது நம்ம என்ன செய்ய முடியும்? ஆனால் அது நல்லது இல்லை தான், தேவையில்லாத காரியம். குழந்தைகளுக்கு நிறைய கொண்டு தாரான். வாலிப சகோதரர்களுக்கு நிச்சயம்டால் நிறைய வீடியோ கேம்ஸை கொண்டு தாரான். இதனால் இதெல்லாம் ஒரு அடப்பட்டு கிடக்கிறது, அதுக்குள்ள மரக்காலுக்குள்ள அடப்பட்டு கிடக்கிறது. அதனால சாத்தான் வந்து இப்ப நிறைய யூடியூப்ல நிறைய காரியம் கொண்டிருந்தான். எவ்வளவு கேம்ஸ் இருக்கிறது, எவ்வளவு குத்து சண்டைகள் இருக்கிறது, இதை எல்லாத்தையுமே கொண்டு தந்து மரக்காலுக்குள்ள போட்டு மூடியிருந்தான். ஆண்டவரை சிந்திக்க விடாதபடி, பிள்ளைகள் வந்து தேவனுடைய வார்த்தையை சிந்திக்காதபடி, வாலிபர்கள் வந்து தேவனுடைய வார்த்தையை சிந்திக்காதபடி இதோ அங்கே செய்கிறது. ஒரு நாளில் நான் வந்து சும்மா உட்காந்துக்கிட்டு வெளிப்படத்தில் 22 அதிகாரத்தையும் மனசுலே சொல்கிறேன். 2 மணி நேரத்தில் 22 அதிகாரத்தையும் மனசுலே சொல்லிட்டேன், கண்ணை மூடிக்கிட்டு சொல்லிட்டேன். என் மனசில் தேவனுடைய வார்த்தை இருக்குது, நான் அதை மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறேன். எனக்கு பைபிளை திறக்கணும்னு அவசியம் இல்லை, திறக்காமலே நான் பைபிள் படிக்க முடியும். 2 hours 22 chapters சொல்ல முடியுது. என்னன்னா அது மனசில் அது தண்ணிப்பட்ட பாடமாக அது இருக்குது. ஏன்னா அது அது நம்மளை வந்து என்ன சந்தோஷத்தை நமக்கு தருது. அது வெளிப்படுத்த விசேஷம் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. வீடியோ கேம்ஸ் என்ன செய்யும்? சாபத்தை கொண்டு வரும். அது கொஞ்ச நாளைக்கு பிறகு அந்த சாபம் நமக்கு வரும். இங்கே தேவனுடைய வார்த்தையை நம்ம படித்தா கொஞ்ச நாளைக்கு பிறகு நமக்கு ஆசீர்வாதம் வருவதை பார்க்க முடியும். அதெல்லாம் ரெண்டு காரியம், ஒன்று வீடியோ கேம்ஸா அல்லது பைபிளா, தேவனுடைய வார்த்தையா. அது மனசில் இருக்கா? வீடியோ கேம்ஸ் இருக்குதா? எல்லாம் இது இருக்குதா? நம்ம எதை பார்க்குறோமோ எதை கேட்குறோமோ அது மனசில் பதிஞ்சிரும். அது திருப்பி அது ரிப்பீட் ஆகும். அதனால் நம்ம தேவனுடைய வார்த்தையை படித்தோன்னா அது நம்மகிட்ட பேசும். இதை பார்த்தோன்னா இது தான் நமக்கு வரும். ஒன்று தேவனுடைய சிந்தை, இன்னொன்று பிசாசின் சிந்தை. நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. இந்த கால கடைசி காலம் மரக்காலில் போய் நம்ம கிடக்கக்கூடாது. நம்ம பேழைக்குள்ளே இருக்கணும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவாகிய பேழைக்குள்ளே பசுத்தாவினாலே முத்திரை போடப்பட்டிருக்க வேணும். அப்படியானால் நமக்கு பாடி சேஞ்ச் உண்டு. He is your provider. He is your infinite source of supply. இதோ அவள் மரக்காலில் இருக்கிறாள். அவளுக்கு சொத்து ஐஸ்வர்யங்கள் உலகமெங்கிலும், ப்ராப்பர்ட்டி உலகமெங்கிலும் அவளை வந்து அதை சேர்க்க வேண்டும். இன்னும் சேர்த்துக்கிட்டு தான் அவள் இருக்கிறாள். இன்னும் புதுசாக என்ன, ஏக்கர் கணக்கில் நிலத்தை வாங்கி இதோ உடனே அங்கே வந்து ஹாஸ்பிட்டல், பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டிடுவாங்க. இன்னும் அவள் அதில் தான் இருக்கிறாள். அவள் மரக்காலுக்குள்ள தான் இருக்கிறாள். நம்ம வந்து தேவனுடைய வார்த்தையில இருக்கிறோம். ஹல்லேலூயா. இதை நம்ம வந்து என்ன எதிர்நோக்கிறோம்? ராப்சரை எதிர்நோக்கியிருக்கிறோம். அவங்க அர்மகதோனை எதிர்நோக்கியிருக்கிறாங்க. அவங்க அர்மகதோன் யுத்தத்தில் போய் தேர்ட் வேர்ல்டு வார்ல போய் முடிவாங்க. அர்மகதோன் யுத்தம், நம்ம வந்து வெட்டிங் சப்பருக்கு போறோம். ஹல்லேலூயா. எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கிறது. கத்தர் நல்லவர் என்பதை யோசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. மனம் போல போறீங்களா? கீழ்படியாமல் போறா? பின்வாங்கி போன ஆத்மாவோடு சேராத, அவங்களோட ஐக்கியம் வைக்காதன்னா வேணுன்னே நான் சொல்றதுக்கு ஆப்போசிட்டாவே செய்யறது. செஞ்சு பலன ஒரு நாள் அனுபவிக்க வேண்டி வரும். பின்வாங்கி போன ஆத்மா, உலகப்புறமான போன ஆத்மா, அது கூட உனக்கு என்னத்துக்கு ஐக்கியம்? நீ வார்த்தையில இரு, வார்த்தையை நேசினா நான் அப்படிதான் போவேன். போ, மாட்டுக்கு நயிறு கயிறை நீளமா கொடுத்தா அது தன்னைத்தானே தூக்கு போட்டுக்கிடுன்னு சொல்லிருக்கு. அவள் அக்கிரமக்காரி. அக்கிரமக்காரி கூட ஏன் சேரா? வயசு பயிற்சினோட சேரு. வார்த்தையில அடப்பட்டு கிட, நீ மரக்கால போய் கிடக்காத. நீ சொத்து வாங்குறது, நீ வந்து பணம் சேர்க்கறதுல குறிக்கோளா இருக்காத. நீ வார்த்தையை நேசினா அது அது கூட தான் நான் போய் சேருவேன்னா நீ அது கூட சேர்ந்து அதோட அதுக்கு வர்ற முடிவை நீனு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆண்டவர் சொல்லற, அவளை விட்டு வெளியே பாருங்கள், அந்த பாபிலோனை விட்டு வெளியே பாருங்க. நீங்க பேழைக்குள்ள வாங்க, வார்த்தையில வந்து நேசித்து அவரை பின்பற்றுங்க. உங்களுக்கு வெட்டிங் ஷெப்பர், அவங்களுக்கு அர்மகதோ. எப்படி பைபிள சொல்லப்பட்டிருக்கு? சாலமோன் வந்து என்ன செய்யறான் என்றால், ஒரு நல்ல ராஜாவாக இருந்தான். டேவிட்டினுடைய மகன் வந்து சாலமோன். இந்த டேவிட் சாலமோன் வந்து இஸ்ரவேல் நாட்டை உச்சகட்டத்துக்கு கொண்டு வந்தாங்க, கோல்டன் ஏஜுக்கு கொண்டு வந்தாங்க. இஸ்ரவேல் நாடு வந்து பொற்காலமாக அன்னைக்கு இருந்தது அவங்களுடைய ஆட்சியில். இதோ என்ன சென்றால் உலகத்தின் நாடுகள் எல்லாமே பயந்து இருந்தது. ஒரு நாடு பிஸ்னஸ் பண்ணணுமா? பிஸ்னஸ் பண்ணணும், அப்பதான் அவனுக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கிடைக்கும். நம்ம அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா நமக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அதிகமாகும், நம்முடைய ரூபாய் மதிப்பு அதிகமாகும்.
ஆனால் இப்பொழுது ரூபா மதிப்பு காங்கிரஸ் ஆட்சியை விட இந்த ஆட்சியிலே வந்து இறங்கி இருக்கிறது. அதனால நம்ம அதிகமா இம்போர்ட் பண்ணுவோம் என்றால், இறக்குமதி செய்வோம் என்றால், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் குறைஞ்சி நம்முடைய ரூபாயின் மதிப்பு குறைஞ்சி விடும். அதனால என்ன, ரூபா மதிப்பு குறையும் பொழுது விலைவாசிகள் அதிகமாகும், இன்ஃபிளேஷன் ஏற்படும், விலைவாசி உயர்வு ஏற்படும். அதுதான் வந்து கவர்மெண்ட் வந்து பொருளாதார கொள்கையை சரியா கடைபிடிக்கணும். அதை பொருளாதார நிபுணர்கள் இருந்து எப்படி இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டை கண்ட்ரோல் பண்ணி நாட்டை வந்து ரூபா மதிப்பு இறங்காம செய்யறது, அந்த சென்ட்ரல் கவர்மெண்டுடைய பொறுப்பாக இருக்குது. அதுக்கு நல்ல எக்கனாமிக்ஸ் நிபுணர்கள் தேவை. மன்மோகன் சிங் ஒரு எக்கனாமிக் நிபுணர், அவர் பெரிய பொருளாதார மேதை. அதனால நம்ம நாட்டை நல்ல பேலன்ஸ் பண்ணி வச்சிருந்தார். இதான் என்ன சொல்ல, அதே மாதிரி என்ன சொன்னா, ஃபாரின் ஒரு ஒரு நாடு வந்து பிசினஸ் பண்ண வேண்டியதுதான், பிசினஸ் அவசியமா இருக்கிறது நாட்டினுடைய பொருளாதார நிலைமையை சரி பண்ணும் பொழுது. ஆனால் என்ன செய்யறால், இந்த சாலமன் என்ன செய்யறால், அவன் பிசினஸ் பல நாடுகளோடு பண்ணினா பிசினஸ் மட்டும் அவன் பண்ணிருக்கணும், அங்கிருந்து பொண்ணை இறக்குமதி செய்த இங்கிருந்து சில பொருட்களை அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. சாலமன் காலம் வந்து பொற்காலமாக இருந்தது. என்ன செய்தான் என்றால், அந்த பிசினஸ் போக்கில் அந்த நாடுகளுடைய அந்த பெண்களையும் வாகம் செய்து கொண்டு வந்து விட்டான். எகிப்து நாடோடு தொடர்பு வச்சு எகிப்திய பார்வனுடைய குமாரத்தையே மேரேஜ் பண்ணிக்கிட்டான். தீரு, சீதோன், தயர் அண்ட் சைடன், இத தயர் வந்து அன்றைக்கு வந்து வேர்ல்டு மார்க்கெட்டா இருந்தது. உலகத்தினுடைய மார்க்கெட் வந்து டயர், தீரு அந்த பட்டணம் தான். அதனால அந்த தீருவின் ராஜாவே அங்கே வெசேக்கியேல் 28 சாத்தானுக்கு ஒப்பிடப்பட்டு பேசியிருக்கு. தீரு ராஜா வந்து லூசிபருக்கு அடையாளமாக இருக்கிறான். ஏதோ அங்க வந்து வேர்ல்டு மார்க்கெட், அங்க கப்பல்கள்ல வந்து சரக்குகளாக இறங்கி பல நாடை சேர்ந்தவர்கள் அங்க பிசினஸ் பண்ணும் பொழுது இவன் போய் தீருவோட ஐக்கியம் வைத்து அந்த பெண்ணை இங்க கொடுத்துட்டான். இப்படி எல்லா நாடுகளோட ஐக்கியம் வைத்து அந்த பெண்களை எல்லாம் விவாகம் பண்ணி கொண்டான். இன்னைக்கு வந்து சிங்கப்பூர் வந்து வேர்ல்டு மார்க்கெட், எந்த பொருள் வாங்க வேண்டுமானாலும் சிங்கப்பூர்ல அது கிடைக்கும். அதனால பாருங்க, இவ்விதமாக அன்னைக்கு வந்து தீரு வந்து உலக மார்க்கெட்டா இருந்தது. தீருவின் குமாரத்தி, சீதோவின் குமாரத்தி, அந்த ராஜ குமார்த்திகள் இத அந்த பிரபுக்களுடைய மனை அவங்கெல்லாம் அந்த குலத்தை சேர்ந்தவர்களை வாக பண்ணும் பொழுது இந்த சாலமன் கத்திருக்கு ஆலயத்தை கட்டினவன் அந்த பெண்கள் வந்து இவனுடைய இதயத்தை சாய பண்ணி விட்டார்கள். ஒன்னு ராஜாக்கு 11:1 வாசிக்கலாம். ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அமோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜாதியான அநேகம் ஸ்திரீகள் மேல் ஆசை வைத்தான். இது அநேக ஸ்திரீகள் மேல ஆசை வைத்து பல நாட்டு பெண்களை வாக செய்து கொண்டார். அது தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமானது. விசுவாசி விசுவாசியோடதான் இணைக்கப்படணும். அவன் இவ்விதமாக என்ன செய்யறான் என்றால், பல பெண்கள் மேல ஆசை வைத்து அவளோடு கூட அவன் ஐக்கியமா இருக்கும் பொழுது, அவன் வயது செல்லும் பொழுது, முதல்ல எங்கா இருந்தான், நல்ல பவர்ஃபுல்லா இருந்தான், மனைவிமார்கள் அவனை மேற்கொள்ள முடியல. இவனுக்கு ஓல்ட் ஏஜ் ஆகும் பொழுது இவனுக்கு ஓல்ட் ஏஜ் ஆயிட்டு அவங்க எங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு பலம் இருக்கு இவனுக்கு பலம் இல்லை. இந்த நேரத்துல அவங்க வந்து அவனை மேற்கொள்ள ஆரம்பிச்சாங்க. 4 வாசிக்கலாம். சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தருடைய உத்தமமாய் இருக்கவில்லை. அவன் என்ன செய்ய, மனைவிமார்கள் வந்து அவனை வந்து இருதயத்தை சாய பண்ணி அந்நிய தெய்வங்களை வழிபடும்படியாக செய்து விட்டார். பாத்தீங்களா, இதுதான் கடைசியா சாலமன் வந்து கோல்டன் ஏஜா இருந்தது. அந்த ராஜ்யம் விழுந்து பாட அது வந்து பலவீனப்பட்டு போனது. இவனுடைய பாவத்தினால அப்படி ஏற்பட்டது. அந்த மனைவிகள் வந்து அக்கிரமக்காரிகள், இது அவிசுவாசியான பெண்கள், அங்க வந்து அவிசுவாசியான பாவியான பெண்கள், உலகப்பரமான பெண்கள், இவங்களை வந்து மிக்ஸ் பண்ணினான். இவன் வந்து பிசினஸ் பண்ணா ரைட்டு, அதுக்காக அந்த அங்க இருக்க மனைவி அங்க இருக்கிற பெண்களை வாக செய்யலாமா? இவன் அதையும் சேர்த்து கொண்டு வந்துட்டான். அதே போல அந்த மாட்டு ரிலிஜன்ஸ் இங்க யூத மார்க்கத்தோடு கூட நியாயப்பிரமாணத்தோடு கூட நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுகிற மக்கள், இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு ஆராதனை செய்யற மக்கள், அந்த அந்த பெண்கள் வந்து அந்த ரிலிஜனை உள்ள கொண்டு வந்துட்டாங்க. இதனால இஸ்ரவேல் நாடானது தீட்டுப்பட்டு போனது. கோல்டன் ஏஜா இருக்க வேண்டிய அந்த நாட்களானது இழந்து போய் இஸ்ரவேல் நாட்டு பிளவுபட்டு உடைந்து போனது. ஆண்டவர் வந்து விரோதிகளை, இதோ பாபிலோனியர்களை அவள் மேல அங்கே அனுப்பினார் என்று நம்ம காண்கிறோம். அதே போல இந்த இஸ்ரியானவள் இதோ 17 வெளிப்படுத்தல் 17:5
இதான் மேலன் ஜென்றால் பாபிலோன் the great மகா பாபிலோன் என்று அவள் எழுதப்பட்டிருக்கிறது. அவளுக்கு ஆக்கினை தீர்ப்பு வருகிறது. ஒரு மணி நேரத்தில் அவள் அழிந்து போகிறாள். இந்த மரக்காலுக்குள்ள இருக்கிற எஸ்ஸிக்கு வந்து ஆக்கின தீர்ப்பு வருகிறது. வெளிப்படுத்தல் 18:9-10 நீங்க வாசிங்கன்னா, இது அவளோடு கூட வேசித்தனம் பண்ணி செல்வ சிறக்காய் வாழ்ந்த பூமியின் ராஜாக்களும் அவள் வேகிறதுனால் உண்டான புகையை பார்த்து அவளுக்குண்டான வாதை நிமித்தம் தூரத்திலே நின்று, ஐயையோ பாபிலோன் மகாநகரமே, பலமான பட்டணமே, ஒரு நாளிகையில உனக்கு ஆக்கினை வந்ததே என்பார்கள். இதோ ஒரு நாளிகை என்றால் ஒரு மணி நேரத்தில் பூமியின் ராஜாக்களோடு கூட அவள் பிசினஸ் பண்ணினாள். இதோ பூமியின் ராஜாக்களோடு கூட அவள் வேசித்தனம் பண்ணினாள். 10 நாடுகள் அவளுடைய கண்ட்ரோல்ல வந்து விட்டது. யூரோப்பியன் யூனியன் இன்றைக்கு சொல்லப்படுகிற அந்த 10 நாடுகளும் ஹோலி ரோமன் எம்பையர் அதாக மாறும் பொழுது இதோ என்ன சென்றால் அவளுக்கு உண்டான வாதை அங்க வருகிறது. அவள் சென்றால் அதை பார்த்து தூரத்திலே நிற்கிறாள். ஏன் தூர பயந்து தூரத்திலே நின்று 10 வசந்தவாசிகளா அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்திலே நின்று, பயந்து தூரத்திலே நின்றால் ஏன் பயப்படுறாங்க? ரேடியேஷன் வரும். அட்டாமிக் பாம்ப போட்டா ரேடியேஷன் வரும், கதிர்வீச்சு வரும். அணு உலையில இருக்கிறதெல்லாம் கொண்டு கடலுக்குள்ள கொண்டு போடுற அந்த வேஸ்டேஜ் எல்லாம், அதனால எல்லாமே ரேடியேஷன் தான், கதிர்வீச்சு. செல்போனை நீங்க பாக்கெட்ல வச்சீங்கன்னா இந்த இடது பக்கத்துல பாக்கெட் வந்து இதுக்குதான் ஹார்ட் இருக்கு, இடது பக்கத்துல தான். அந்த செல்போனை வைக்கும் பொழுது நம்முடைய ஹார்ட்ல அந்த கதிர்வீச்சு வரும். செல்போனுக்கு அங்க ரேடியேஷன் இருக்கு, அதனால எப்பவுமே அதை பாக்கெட் கூட வைக்கக்கூடாது. வச்சா நம்மளுடைய ஹார்ட்டை போய் அது தாக்கும். அதெல்லாம் எல்லாம் இந்த மனுஷன் இப்போ கண்டுபிடிச்சதெல்லாம் ரேடியேஷன் இருக்கிறது. அதனால அணு உலைகளில் ரேடியேஷன் இருக்குது, அது வந்து உடஞ்சி போனால் எல்லாமே கெட்டு போயிடும். அமெரிக்கா நாட்டுக்காரன் வந்து என்ன எம்ஏ மலையில் கொண்டு போயிட்டு சில அணு ஆயுதங்களை பதிச்சு வச்சிருக்கிறான். இப்போ அதை எடுக்கணும்னு பார்த்தா கண்டுபிடிக்க முடியலை. கண்டுபிடிக்கலை என்றால் ஒரு நாளில் அது என்ன சென்றால் வெளிப்பட்டால் அது வந்து அந்த கங்கை நதியிலே சேர்ந்து லட்சக்கணக்கான பேர் சாகலாம், கதிர்வீச்சினால சாகலாம் என்று பேப்பர்ல சில நாளைக்கு முன்னால வாசித்தேன். அப்போ மனுஷன் எல்லாத்தையும் பூமிக்குள்ள கொண்டு புதைக்கிறான். பூமிக்குள்ள கொண்டு புதைக்கும் பொழுது ஒரு நாள்ல அது கதிர்வீச்சு ஏற்படும் பொழுது உலகம் அழிஞ்சு போகும். ஜப்பான்ல அதே கதிர்வீச்சு இருக்கிறது, எல்லாத்திலையுமே நாடு உலகம் முழுசும் இப்பொழுது கதிர்வீச்சு இருக்கிறது. அதனால அன்னைக்கு ஆட்டம்பாம் போடும் பொழுது கதிர்வீச்சு வருதுனால இந்த ரேடியேஷன் வரனால பயந்து தூரத்தில் நின்று, ஐயோ பாபிலோன் மகாநகரமே, பலமான பட்டணமே, ஒரு நாளிகையில உனக்கு ஆக்கினை வந்தது. ஒரு மணி நேரத்தில் 1 hourல அந்த மரக்கால இருக்கிற எஸ்தி அழிஞ்சு போவாள், ஆட்டம்பாம்பினால அழிஞ்சு போவாள், அந்த வாடிகன் பட்டணம் அழிஞ்சு போகும். ஏதோ பெரிய பிசினஸ் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அந்த 11 வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, அங்கே வந்து 15 வசனம் வரிசை வாசிக்கும் பொழுது என்னென்ன பிசினஸ் கடந்த வாரத்தில் இதை சொல்லியிருக்கிறேன். இதோ அது பிறகு 16 வசனத்தை வாசிக்கும் பொழுது என்ன சொல்லுவா, ஐயோ சல்லாம் ரத்தாம்பரம் சோப்பாடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தனங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்ட பட்டணமே மகா நகரமே, ஒரு நாளிகையிலே இவள் வந்து எல்லா ஐஸ்வர்யமும் அழிந்து போயிட்டே என்று சொல்லி அவளுக்காக அழுது தூக்கிப்பார்கள் அப்படி போட்டு ஒரு நாளிகையில அழிஞ்சு. ரெண்டாம் திருப்பும் 1 hourங்க தான் ஆண்டவர் உறுதிப்படுத்துறாரு. அந்த அக்கிரமக்காரி இவ்வளவு நாள் சேர்த்தது 2000 வருஷமா சேர்த்திருக்கிறா, 606 சேர்த்திருக்கிறா. அவ சேர்த்திருக்கிற ஐஸ்வர்யம் எல்லாமே அவருடைய பிசினஸ் சென்டர், அவருடைய எஜுகேஷன் சென்டர், அவருடைய ஹாஸ்பிட்டல், இது அவருடைய பெரிய பெரிய அங்க கட்டடங்கள், அவங்களுடைய பெரிய பெரிய டெம்பிள்ஸ் எல்லாமே ஒரு நாளிகையிலே 1 hourல அழிஞ்சு போகும். அவருடைய ஐஸ்வர்யம் எல்லாம் ஒரு நாளிகையில அழிந்து போகும் சொல்லுவாங்க. 19 அதிகாரத்துல அதே அதிவாசம் அதிகாரத்துல 19 வசனத்துல இன்னும் அங்க பயங்கரமா சொல்லப்பட்டிருக்கு. தங்களுடைய அந்த வர்த்தகர்கள் எல்லாம் தங்களுடைய தலையின் மேல புழுதியை போட்டுக்கொண்டு, ஐயையோ மகா நகரமே, சமுத்திரத்திலே கப்பல் உடையவுடைய அனைவரும் இவருடைய ஐஸ்வர்யத்தினால் இவருடைய உச்சிதமான சம்பவத்தால் ஐஸ்வர்யவான்களானார்களே, ஒரு நாளிகையில இவள் பாழாய்போனாளே, இதோ ஒரு நாளிகையில இவள் பாழாய்போனான்னு சொல்லி அழுது தூக்கித்து ஓலம் இடுவார்களாம். அந்த அக்கிரமக்காரி ஒரு நாளிகையில 1 hourல அழிஞ்சு போகும். எவ்வளவு பெரிய சர்ச்சி, எவ்வளவு ஒரு உங்களுக்கு 1 hour தான்,
அட்டானிக் பாம் போடும்பொழுது 1 hour அடிச்சுப்பு. அதனுடைய கதிர்வீச்சுக்கு பயந்து இதோ தூரத்துல நிக்கிறார்கள். அந்த வர்த்தகர்கள் எல்லாரும் தூரத்துல நிக்கிறார்கள். நம்மளை வந்து அந்த கதிர்வீச்சு தாக்கிருமோன்னு பயந்து இருக்கிறாங்க. அவள் மேல அந்த ஆட்டம் பாம்ப ரஷ்யா டிராப் பண்ணும் பொழுது 1 hour அதை அடிஞ்சுப்போம். நம்ம இன்னைக்கு சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரியில வந்திருக்கிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்து உலகத்துல வரும் பொழுது ஏதோ அவர் என்ன செய்தார் என்றால், அந்த சர்ச்சில் பிசினஸ் நடக்குது. சர்ச்சில் வந்து தேவனுடைய வார்த்தை போதிக்கப்பட வேண்டும், ஜபந்தான் பண்ணணும். அவங்க பிசினஸ் பண்ணக்கூடாது. சர்ச்சு வந்து பிசினஸ் ஆரம்பிக்கிறது, 4 acres கட்டடம் கட்டி வாடகைக்கு விடலாம், சபைக்கு வருமானம் வரும், அது செய்யக்கூடாது. அது அவங்க எந்த பொருளையும் விற்பனை செய்யக்கூடாது. புத்தகம் கூட ஃப்ரீ தான் கொடுக்குறோம். அவன் தீக்கத்தை செய்தி எல்லாமே ஃப்ரீ தான். அதனால அவங்க பிசினஸ் பண்ணக்கூடாது. ஏதோ சபையானது அதை செய்யக்கூடாது. ஓர் இன்னைக்கு சாபரங்கள் அதை செய்து கொண்டிருக்கிறது. அதனால ஆண்டவர் வரும் பொழுது இதோ தேவனுடைய ஆலயத்தில் பலி செலுத்தப்பட வேண்டும். அதனால் அந்த இடத்துல என்ன செய்யறாரு என்றால், ஆடு மாடுகள் அங்கே இருக்கிறது. மத்தேயு 21:12-13 வாசிக்கலாம். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி, காசுக்காரர்களுடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களும் அதை கள்ளர் கூவை ஆக்கினீர்கள் என்றார். இயேசு கிறிஸ்து அங்கே தேவாலயத்தில் புறப்படும் பொழுது, பவனி வந்து தேவாலயத்துக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது, அங்கே ஆடு மாடுகள் எல்லாம் பக்கத்துல வந்து அவங்களாம் சேட்டு கொடுத்துருக்கிறான். பிரதான ஆச்சாரியா, நீங்க ஆடு மாடை இங்க விழுங்க, இதை வித்துட்டு என்ன செய்யணும், எனக்கு வந்து இதுக்கெல்லாம் வந்து காசு கொடுத்துடணும், சர்ச்சைக்காக கொடுத்துருங்க. இதெல்லாம் ஆடு மாடுகள், இதை மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. பல நாடுகள்லேருந்து யூதர்கள் பல நாட்டிலேருந்து வரும் பொழுது இங்கே வந்து அங்கே சபைக்கு அங்கே காணிக்க கொடுக்கணும். அதுக்காக அந்த பணத்தை மாற்றுறதுக்காக, கமிஷன் வாங்குறதுக்காக, அந்த மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காக காசு கடைக்காரங்க இருக்கிறாங்க. புறா விற்கிறாங்க, ஏழைகள் வந்து புறாவை பலி செலுத்துவாங்க. புறா விற்கிறவங்க கூண்டில் புறாவை அடைச்சி வச்சிருக்கிறான். இப்படி அந்த ஆள் தேவாலயத்தை சுற்றி இந்த மாதிரி ஆடு மாடு ஷெட்டும் புறா கூடும், இதை காசு செஞ்சது டேபிளில் வந்து அவங்க காசை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து வந்தார், அந்த காசு கடத்தை அதை கழுத்து போட்டார், புறாவை பறக்க விட்டார், ஆடு மாடெல்லாம் துரத்தி விட்டார், ஓடுங்கன்னு துரத்தி விட்டார். என்னுடைய வீடு ஜப வீடாக இருக்கிறது, நீங்களும் அதை கள்ளர் குகை ஆக்கினீர்கள். இங்க வந்து காமர்ஸும் ரிலிஜனும் மிக்ஸ், வார்த்தையும் காமர்ஸும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. காமர்ஸ் தனிப்பட்ட பிராம செய்யறாங்க, சபையானது அதை செய்யக்கூடாது. அது அவங்க ஷாப் ஓபன் பண்ணி அவங்க செய்யட்டும், சபையில உள்ளவங்க. ஆனா அந்த சபையானது அந்த இதை செய்யக்கூடாது, இதுல வந்து அந்த காமர்ஸ் வரக்கூடாது அப்படின்னு இயேசு கிறிஸ்து அதை சுத்திகரித்தார் என்று பைபிள்ல வாசிக்கிறோம். இது இன்னைக்கு கத்தோலிக்க மார்க்கமானது, அது வந்து உலகத்தினுடைய ஆசிகளை உடையதாக இருக்கிறது. ஜுடாயிசம் பிகேம் டெம்பிள். இத சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வரும் பொழுது என்னுடைய வீடு ஜப வீடு, இங்க ஜபமும் வார்த்தையும் தான் இருக்கும். இங்க ஜபம் ஏற்கனவே வார்த்தை பண்ணும். எண்ணத்துல ஒருத்தர் வந்து ஒருத்தர் சொன்னார், நீங்க ஒரு நர்சரி ஸ்கூல் ஆரம்பிக்கலாமே, 2 teachers போட்டுட்டு இதோ எல்லா சபையும் சேர்ந்தவங்களும் ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, நீங்க ஒரு 5th standard வரைக்கும் ஆரம்பிக்கலாமு ரொம்ப காலத்துக்கு முன்னால் சொன்னார். எனக்கு வந்து நான் வார்த்தையை தான் பிரசங்கம் பண்ணும். இதான் அதுக்கெல்லாம் தனிப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க. இதுல வந்து பிசினஸ் கொண்டு வரக்கூடாது, இதுல ஃபீஸ கலெக்ட் பண்ணிக்கிட்டு அப்படி கொண்டு வரக்கூடாது. அல்லது சர்ச்சு ஸ்கூல் நடத்தலாமா, நடத்தக்கூடாது, அது வார்த்தைக்கு விரோதமானது. ஸ்கூல் நடத்துக்கு தனி ஆட்கள் இருக்கிறாங்க. சர்ச்சு வந்து வார்த்தை தான் போதிக்கப்பட வேண்டும், ஜபம் தான் ஏறெடுக்கப்பட வேண்டும், மற்ற எதுன்னு அது மரக்கால சிக்கிக் கொள்வது. நாங்க வந்து இதுமாக உலகம் எங்கிலும் இருக்கிற டினாமினேஷன்ஸ் வந்து பிசினஸ்ல இருக்கும் பொழுது நம்ம இன்னைக்கு வார்த்தையை மட்டும் நேசிக்கிறோம். ஹல்லேலூயா. வைஸ் வெர்ஜினாக இருக்கிறோம். ஒன்று ராஜாக்கள் 8 அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை வந்து கர்த்தர் தீர்க்க தரிசிகள் மூலமாக வழி நடத்தி கொண்டிருந்தார். நியாயாதிபதிகளாக இருந்து அவர்கள் நியாயம் விசாரித்தார்கள். இப்பொழுது என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க வந்து கேட்காங்க, மற்ற ஜனங்களை போல நாங்களும் செய்யணும், எங்களுக்கும் ராஜா வேணும்னு கேட்டாங்க. அப்பொழுது சாமுவேல் சொல்லுகிறான், கர்த்தர் தான் உங்களை ஆளுக செய்கிறார், நீங்க ராஜா கேட்கறது எனக்கு தகுதியா இல்லை, இல்லை உமக்கு 2 பையங்க இருக்கிறாங்க, 2 பேரும் வந்து சரியானபடி நியாயம் விசாரிக்கல, அதனால எங்களுக்கு ராஜா வேணும்னு கேட்கிறாங்க. 1 Samuel 8:4 வாசிக்கலாம். அப்பொழுது இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் கூட்டம் கூடி ராமாவில் இருந்த சாமுவேல் இடத்தில் வந்து, இதோ நீர் முதிர் வயது உள்ளவரானீர், உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை, ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள்.
அர்த்தோசந்தவாசிகலா. எங்களை நியாயம் விசாரிக்கவர் ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாம்வேலுக்கு தகாததாய் காணப்பட்டது. சாம்வேலுக்கு அது தகாததாய்க காணப்பட்டது. சாம்வேல் வந்து அப்ரட்ஜெச், யாருடைய கழுதையாயிலும் யாருடைய மாட்டையாயிலும் உங்களுக்கு உண்டானது யாரையாவது நான் எடுத்தது உண்டா, நான் வஞ்சித்து எடுத்தது உண்டா? இல்லை, நீர் வந்து நேர்மையான நியாயாதிபதி. ஆனால் அவனுடைய குமாரர்கள் வந்து மூத்த பையன் பேர் யோபேல், ரெண்டாவது மகன் பேர் அபியா, இவங்களை வந்து பெயர்சபாவிலே அவன் வந்து நியாயாதிபதிகளாக வைக்கிறான். ரெண்டாம் மூணாம் வசந்த வாசிக்கலாம். அவனுடைய மூத்த குமாருக்கு பெயர் யோவேல், இளையவனுக்கு பெயர் அபியா, அவர்கள் பெயர்சபாவிலே நியாயாதிபதிகளாக இருந்தார்கள். ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதாபம் வாங்கி நியாயத்தை புரட்டினார். அவனுடைய குமாரர்கள் வந்து சரியான நியாயாதிபதிகளா இல்லை, பொருளாசைக்கு சாய்ந்து. அங்க பாருங்க, அங்க பொருளாசை வருகிறது. சாய்ந்து அவள் வந்து பரிதானத்தை வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள் சொல்லப்படுது. இது வந்து அவங்க ராஜா கேட்கறதுக்கு காரணமாயி போச்சு. தகப்பனை விட பிள்ளைகள் வந்து அதிக பக்தியா இருக்கணும், அதான் எதிர்பார்க்கிறோம். பிள்ளைகள் வந்து தகப்ப மாதிரி இல்லைன்னா அதனால என்ன விளைவு ஏற்படுது? அம்மா அப்பாவை விட நம்ம ஸ்பிரிச்சுவலா இருக்கணும். நீங்க இருக்கிற சகோதரமார்கள் கொஞ்சம் நினைச்சு பாருங்க, வாலிப சகோதரமார்கள், உங்க அம்மா அப்பாவை விட நீங்க ஸ்பிரிச்சுவலா இருக்கணும். அவர் பைபிள் படிக்கிறார், ஜெபிக்கிறார், நம்ம பைபிள் படிக்கிறோமா ஜெபிக்கிறோமா? சபைக்கு வருவதே கடினமா இருந்துச்சுன்னா சாமியல் பிள்ளைகள் சரியில்லை. சாமியல் வந்து கத்திருக்கு, அவனுக்கு ரெண்டு மகன், ரெண்டு மகனும் சரி கிடையாது. அவங்க அப்பா மாதிரி இல்லை. அப்பா வந்து நேர்மையானவர், கத்தரோடு கூட ஐக்கியமானவர். அவர் ரொம்ப சீனியர், அவர் வயசா ஆகி போச்சு. இதமா இருக்கும் பொழுது மகன் என்ன செய்யணும்? தப்பனை ஃபாலோ பண்ணணும். ஆனா இவங்க வித்தியாசமா இருந்ததுனால பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். தப்பனுக்கு இருக்கிற அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் வந்து இவனுக்கு இல்லை, அந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஆண்டவரை நேசிக்கிறது இல்லை, தேவனோட ஐக்கியம் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இவங்க நியாயம் விசாரிக்க தகுதியானவர்களா? இவங்க சபையை நடத்த தகுதியானவர்களா? நம்ம அப்பா விட நமக்கு அதை விட ஆவிக்குறிப்பிரமா இருக்கணுமா? அதை விட நம்ம அதிக முயற்சி செய்யணுமா? அதை விட ஆண்டவரை நேசிக்கணுமே. நம்ம அப்பா கஷ்டப்பட்டு வந்திருக்கிறார், நமக்கு எல்லா வசதியும் இருக்குது, நம்ம ஆண்டவரை நல்லா தேடலாமே அப்படின்னு வந்து பிள்ளைகள் நினைக்க வேண்டும். அதே போல பிரதமருக்கு ரெண்டு பிள்ளைகள், வில்லி பால், இத என்ன சொன்ன ஜோசப், ஆனாலும் அப்பா மாதிரி அவங்க இல்லை. அவங்க பொசுத்த உலகம் எங்கெல்லாம் அனுப்புகிறாங்களே ஒழிய அந்த அப்பாவுக்கு இருந்த ஒரு பயபக்தி அவங்களுக்கு இல்லை. அவங்க ஃபைவ்போல்ட் மினிஸ்ட்ரியை விசுவாசிப்பதில்லை. அவங்க அங்கே போயிட்டு என்ன செய்யறாங்கன்னா, MP3 கேசட்டை கொடுத்து ஒரு ஸ்பீக்கரை கொடுத்து நீங்கள் இதே கேளுங்க அப்படின்னு அங்கே ஒரு பாஸ்டர் வந்து சொந்தமாக செய்தி கொடுக்குறாரு. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எல்லாத்துலேருந்து எடுத்து கொடுக்குறாரு. இவங்க நீங்கள் பிரதர் பிரனான் மெசேஜே கேளுங்க, எங்க அப்பா பிரசங்கத்தையே கேளுங்க அப்படின்னு வந்து நீங்க சபைக்கு போகட்டாலும் பரவாயில்லைன்னு சொல்லி அவிதமான கருத்துக்களை உடையவளா இருக்கிறார். பாஸ்டருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது, ஃபைவ்ஃபோல்ட் மினிஸ்ட்ரிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது அவனுடைய பிள்ளைகள் அவிதமா இருக்கிறாங்க. எல்லாமே அப்படிதான். ஒரு ஜெனரேஷன் அந்த ஃபவுண்டர் தான் பவர்ஃபுல்லா இருப்பார். ஃபவுண்டருக்கு பிறகு அது எல்லாமே டவுன், அது டவுன் ஆகும். ஃபவுண்டர் அந்த ஃபவுண்டருக்கு பிறகு மெசேஜ் அதை ஹவரை கொண்டு வரும் பொழுது அந்த பிள்ளைகள் அப்படி இல்லை. அதே போல் ஒரு பாஸ்டர் ஃபவுண்டராக இருந்தால் பிள்ளைகள் அதை விட மேலே இருக்கணும், ஆனால் அதை விட டவுனாக போச்சுன்னா. அதனால் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து இந்த பிள்ளைகள் சரியில்லை, ரெண்டு மகன்களும் சரியில்லை, ஆவிக்குரியவர்களாக இல்லை, கர்த்தரை நேசிக்கவில்லை, கர்த்தருக்கு பிரியமாக ஜீவிக்கவில்லை, அந்த அதனுடைய ரிசல்ட் என்ன வந்தால் எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்க ஆரம்பித்தாங்க. அது கர்த்தருடைய பார்வைக்கு அது தகாததாக சாமியலுக்கு காணப்படுகிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஏற்படுத்தி விடு. அவங்க கேட்குற மாதிரி அவங்க இதயத்தில் அந்த வாஞ்சி இருக்கு, அனுமதிக்கு சுத்தம் கொடு. ஆனால் ராஜா ஏற்பட்டால் என்ன நடக்குங்கிறத சொல்லு. ராஜா வந்தால் உங்களை டேக்ஸ் போட்டு உங்களுடைய பணத்தெல்லாம் வாங்கிடுவான். GST 6 kg மிச்சர் வாங்கினா 18 ரூபா டேக்ஸ். கங்கா ஸ்வீட்டில் என்ன இவ்வளவு வாங்குறீங்க? நீங்கள் கவர்மெண்ட்டு கட்டுறீங்களா இல்லை நீங்கள் தான் வச்சுக்கிடுறீங்களா? இவ்வளவு டேக்ஸ் என்ன பண்ண, 18 ரூபா டேக்ஸ். 150 ரூபாய்க்கு மிச்சர் வாங்கினா 18 ரூபா டேக்ஸ். ஆமாம், என்ன செய்ய, அப்படி டேக்ஸை கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். எது எடுத்தாலும் GST. அவன் உங்கள் மேலே அதிக வரிகளை போடுவான்.
அவன் உங்களை அடிமையாக்கும், உங்க மிலிட்டரியில சேர்த்து, உங்களுடைய குமாரில மிலிட்டரியில சேர்த்து யுத்தம் பண்ண வச்சு நீங்க போய் சாகுவீங்க. இதை எல்லாமே ராஜா ஏற்படுத்தினால எவ்வளவு பின் விளைவுகள்லாம் இருக்கிறது. கத்தரே உங்களுக்கு ராஜாவா இருந்தா எவ்வளவு நல்லது, ஆனா நீங்க இவ்விதமா செய்யறீங்களே கேக்குறீங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது ராஜா ஏற்படுத்தி கொடுத்துரு, விளைவை சொல்லு. இதோ பிறகு என்ன செய்யலாம், நீங்க ஒரு நாள்ல வந்து ஜோம் பண்ணுவீங்க, ஆண்டவரே இந்த ராஜா வந்து எங்களுக்கு எவ்வளோ உபத்திரம் கொடுக்குறான், இவன் கொடுங்கோல் மன்னனா இருக்கிறானே, இவன் வந்து ஃபால்ஸ் என்கவுண்டர்ல அவனுக்கு பிடிக்காதவனை கொலை பண்ணி போட்டுருவான். அரசியல்வாதிகள் என்ன செய்வாங்க, பவர்ல இருக்கிறவங்க பழி வாங்க முடியும், ஆனாலும் அவன் வந்து தனக்கு ஒத்து வராதவர்களை கொலை பண்ணி போடுவான், அவங்கள வந்து எங்கேயாவது தூக்கி கொண்டு போடுவான், எங்கேயாவது வந்து அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவான். இவ்விதமான காரியங்கள்லாம் உங்களுக்கு இருக்கும், இதெல்லாம் யோசிச்சுக்கிடுங்கன்னு சொல்லி. ஆனாலும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்படிலாம் இருந்தாலும் எங்களுக்கு ராஜா வேணும், மற்ற ஜாதிகளை போல எங்களுக்கு ராஜா வேண்டும் என்று இதை சொல்லும் பொழுது அவங்க அப்படி கேட்கிறாங்க. 18 வாசிக்கலாம், நீங்கள் தெரிந்து கொண்ட உங்கள் ராஜாவின் நிமித்தம் நாளிலே முறையிடுவீர்கள், ஆனாலும் கர்த்தர் நாளிலே உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார். கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார், ஏன்னா ராஜா எங்களுக்கு வந்தனால எங்களுக்கு முறையிடுவீங்க. இப்பொழுது நம்ம மனுஷனுடைய ஆட்சியில் தான் இருக்கிறோம், நம்மளும் ஒரு மனுஷனுடைய ஆட்சியில் அடப்பட்டு கிடக்கிறோம். உலகத்தில் இருக்கும் வரைக்கும் ஒரு மனுஷன் தான் நம்மளை ஆளுகை செய்வான். இங்கே ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டு, அங்கே ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, இதுக்குள்ளே தான் அடப்பட்டு கிடக்கணும். திடீர்னு அவன் நினைச்சால் எல்லாம் ஆதார் கார்டு போடணும்னா நீங்கள் போகணும், ஏதோ பணம் மாறி போச்சுன்னா நீங்கள் பேங்கில் போய் நிற்க தான் செய்யணும். அதனால அவன் வந்து பல சட்டங்களை கொண்டு வந்து உங்களை அடிமைப்படுத்தும் பொழுது நீங்கள் உங்களெல்லாம் தவிப்பீங்க. அந்த நேரத்தில் இந்த மன்னன்கிட்ட, இந்த அரசில், இந்த ராஜாட்ட இருந்து எங்களுக்கு விடுதலை வேணும்னு நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க, ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தர மாட்டேன். நமக்கு இன்னைக்கு விடுதலை உண்டு, ஹல்லேலூயா. இந்த மோசமான அரசியல் அரசாங்கத்திலிருந்து விடுதலை பிறகு நமக்கு ராப்சர், ஹல்லேலூயா, ஆமென். அன்னைக்கு ராப்சர் வந்தாதான் மனுஷனுடைய ஆட்சியிலிருந்து, இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ஆளுகையிலிருந்து தப்பித்து கொள்ளணும்னா நமக்கு ஆண்டவர் ராப்சர் வச்சிருக்கிறார், ஹல்லேலூயா. உலகத்து மக்களுக்கு அந்த வழி கிடையாது. சகல ஜாதிகளை போல எல்லாருக்கும் அம்மோனியர்கள் மோபியர்கள் சீரியர்கள் எல்லாருக்கும் ராஜா இருக்கிறாங்க, எங்களுக்கு மட்டும் ராஜா இல்ல, கர்த்தரே உங்களுக்கு ராஜா. அவருடைய தீர்க்கதரிசிகளுக்கு, அவருடைய ஆசாரியர்கள் இருக்கிறார்கள், லேவியர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்ல எங்களுக்கு ஒரு சூப்பர் மேன் தேவை, எங்களை ஆளுகை செய்வதற்கு, யுத்தத்தை நடத்துவதற்கு எங்களுக்கு ஒரு சூப்பர் மேன் தேவை, எங்களுடைய ப்ராப்ளங்களை சால்வ் பண்ணதுக்கு இதை என்ன செய்யறால் எங்களுக்கு ஒரு சூப்பர் மேன் தேவை என்று, எங்களுக்கு ஒரு ராஜா தேவை என்று அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். சாமுவேலுக்கு மனசில் இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், அவங்க விருப்பப்படியே விட்டுருன்னு சொல்லும் பொழுது சவுலை அவங்களுக்கு ராஜாவாக மாற்றினான் என்று நம்ம அறிந்திருக்கிறோம். அதே போல நம்ம உலகத்தில் நம்ம பார்க்கும் பொழுது இதை என்ன செய்யறால் இன்றைக்கு இருக்கிற உலகமானது தங்களுக்கு ஒரு சூப்பர் மேன் தேவை என்று எதிர்பார்க்கிறார்கள். தங்க இந்த உலகத்தில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஒரு கண்ட்ரிக்கு இன்னொரு கண்ட்ரிக்கு ப்ராப்ளம் இருக்கிறது, தீவிரவாதங்கள் இருக்கிறது, பொருளாதார வீழ்ச்சி அடைகிறது, வெனிசூலா வந்து பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறது. நீங்கள் ஒரு டீ குடிக்கணும்னா கூட அங்கே இவ்வளோ பணத்தை கொண்டு போனால் தான் டீ குடிக்க முடியுமா, பணத்துக்கு வேல்யூ இல்லை. பொருளாதார வீழ்ச்சினா பணம் வந்து மதிப்பை இழந்துடும், நிறைய பணத்தை கொடுத்து கொஞ்சம் பொருளை வாங்கிட்டு வரணும். இங்கே நம்ம கொஞ்சம் பணத்தை கொடுத்து நிறைய பொருளை வாங்கினா நம்ம பொருளாதாரம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதனால வெனிசூலா வந்து பொருளாதார வீழ்ச்சியில் இருக்கிறது, அந்த ஜனங்கள்கிட்ட பணம் இருக்கிறது, ஆனால் பொருள் விலை அதிகம், சாப்பாடு பொருள்லாம் விலை அதிகம், இவ்விதமாக அதிக விலை, அது எத்தனையோ மடங்கு ஏறி இருக்கிறது, அவங்களால சமாளிக்க முடியல. ஆனால் இந்தியா கத்துடைய கிருபினாலும் ஓரளவுக்கு பொருளாதாரத்தில் அது சரியாக இருக்கிறது. அந்த வெனிசூலா கம்பேர் பண்ணும் பொழுது உலகத்திலே அதிக பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறது. பாருங்க, அதனால ஒரு சூப்பர் மேன் நமக்கு தேவை. உலகத்தின் பொருளாதாரத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டும். மத சம்பந்தமான கலவரங்கள் வருகிறது, அதனால இந்த மத கலவரங்களையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வருக்கு உலக நாடுகள் வந்து என்ன நினைக்கிறது என்றால் நமக்கு ஒரு சூப்பர் மேன் தேவை என்று சொல்லுகிறது.
ஆனால் கடைசியா உலகத்தின் பொருளாதார வீழ்ச்சி அடையும் பொழுது, அமெரிக்கா லாஸ் ஏஞ்சல் தண்ணிக்குள்ள போகும் பொழுது உலகத்தின் பொருளாதார வீழ்ச்சி அடையும். அப்பொழுது அந்த சூப்பர் மேனை கொண்டு வருவாங்க. அந்த போப்பு தான் சூப்பர் மேன், லாஸ்ட் போப்பு. சூப்பர் மேனை கொண்டு வந்து நீர்தான் எங்களுக்கு ராஜாவாக வேண்டும். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி அடம் பிடிச்சாங்களோ அதே போல இந்த உலகத்தின் நாடுகள் எல்லாம் நமக்கு ஒரு சூப்பர் மேன் வேணும். பொருளாதாரம், எக்கனாமிக் கண்டிஷன், இதை என்ன செய்ன்றால் இந்த மத சம்பந்தமான காரியங்கள், இதை எல்லாத்தையுமே சீர் செய்வதற்கு, இந்த யுத்தங்களை வந்து சரிப்படுத்து, யுத்தம் வராமல் பாதுகாக்கிறதுக்கு நமக்கு ஒரு சூப்பர் மேன் தேவை என்று சொல்லி ஆன்டி கிரைஸ்ட் லாஸ்ட் போப்பை வந்து ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட், ஒரு உலக சட்ட திட்டங்கள், ஒன் ரிலிஜன், ஒன் எக்கானமிக் பாலிசி, இவ்விதமான ஒரு கொள்கையின் அடிப்படையிலே போப்பை வந்து உலகத்தின் தலைவராக மாற்றப்போகிறார்கள். அதனால் அவன் எல்லா மதத்தையும் ஒருங்கிணைத்து எல்லாத்துக்கும் தலைவராக இருந்து உலகத்தின் பொருளாதாரத்தை நிலைநிறுத்தத்தக்கதாக அவிதமாக கொண்டு வருவார்கள் என்று பைபிளில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் அவனுக்கு ஒரு சூப்பர் மேன் தேவை என்று உலகத்தின் நாடுகள், அமெரிக்கா, ஜப்பான், ரஷ்யா எல்லாமே, இதை இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் எல்லாமே அவ்விதமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஒரு நாளிலே அவன் வந்து வருவான் என்று நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனால் நமக்கு ஒரு சூப்பர் மேன் இருக்கிறார். ஹல்லேலூயா. யாரு? ஜீசஸ் கிரைஸ்ட். ஆமென். நமக்கு அவர் அதிகமா தேவை. ஆமென். நம்முடைய பிரேயர் ரிக்வெஸ்ட் எல்லாம் சரிப்படுத்துவதற்கு, நம்முடைய வாழ்க்கையில் கோணல்கள் சிக்கல்கள் எல்லாம் சரிப்படுத்துவதற்கு, நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திப்பதற்கு, நமக்கு விடுதலை தருவதற்கு, நமக்கு ஜெயத்தை தருவதற்கு, we need more of Jesus. Amen. We need more of Christ. Amen. அவர் தான் சூப்பர்மேன். ஹல்லேலூயா. உலகம் சூப்பர்மேனை எதிர்பார்க்கிறது, நமக்கான ஒரு சூப்பர்மேனை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஜீசஸ், அவர் மட்டும் இந்த நேரத்தில் இங்க வந்துட்டார்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. இந்த ப்ராப்ளத்தில் அவர் வந்து காட்சியில தோண்டிட்டார்னா, அவர் கண்ணாக்கி பார்த்துட்டார்னா முடிஞ்சு போச்சு. இது அண்ணாலே கண்ணாக்கி பார்த்த ப்ராப்ளம் முடிஞ்சு போச்சு. ராகையில நினைத்தார் ப்ராப்ளம் முடிஞ்சு போச்சு. அவர் யுத்தத்திலே வந்துட்டார் என்றால் சத்ரு தோல்வி அடைஞ்சிருவானே, எல்லாமே நமக்கு கிடைக்குமே. ஹல்லேலூயா. இயேசு வந்த வீட்டில் என்ன சந்தோஷம் உண்டு. ஆமென். இந்த ப்ராப்ளத்துல இயேசு நமக்கு வருவார் என்றால் நமக்கு தேவை ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. We need more of Christ. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் அதிகமாக நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். மிராக்கிள்ஸ் நடக்கிறது, என்ன நடக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்ம ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ல்ட்ல வந்திருக்கிறோம். இந்த வார்த்தையை எதுவும் மேற்கொள்ள முடியாது. கிறிஸ்தை யாரும் ஜெயிக்க முடியாது. எத்தனை பேர் விசுவாசம்? நமக்கு கிறிஸ்த் வந்து நம்முடைய ப்ராப்ளங்களை சால்வ் பண்ணுவார். இதை நம்முடைய வியாதிகளை அவர் சுகமாக்க முடியும், நம்முடைய பலவீனங்களை மாற்ற முடியும். நம்ம வந்து கிரைஸ்ட் எனக்கு இன்னும் அதிகமா தேவை. கடைசியா அந்த கிரைஸ்ட் வந்து என்ன செய்யணும் என்றால் என்ன இந்த உலகத்துல இருந்து லிப்ட் பண்ணி கொண்டு போயிருவாரு. ஆனா சாத்தான் என்ன செய்வான், ஆன்டி கிரைஸ்ட் என்ன செய்வான், உலகத்தை எல்லாம் ஒருங்கிணைத்து இந்த ஜனங்கள் ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் வேணும், ஒன் ரிலிஜன் வேணும், ஒன் எக்கானமிக் பாலிசி வேணும் என்று உலக நாடுகள், யுனைடெட் நேஷன் அவிதமாக கொண்டு வந்து கடைசியா போப்பை கொண்டு ஐக்கிய நாட்டு சபையானது கொஞ்சம் நிறுத்தும் பொழுது அவன் எல்லாரையும் உபத்திரத்துக்கு வழி நடத்துவான், அவன் எல்லாரையும் அர்மகதோன் வழித்தத்துக்கு வழி நடத்துவான். பின்பு கள்ளத்தீர்க்க மிருக வலுசற்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ளத்தீர்க்க தரிசியின் வாயிலும் இருந்து தவளைக்கொப்பான மூன்று அசுத்தாவிகள் புறப்பட்டு வர கண்டே, அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள், அவைகள் பூலோகமெங்கியுள்ள ராஜாக்களை சர்வ வல்லமுள்ள தேவனுடைய கோபாக்கினை நாளில் நடக்கும் யுத்தத்துக்கு கூட்டி சேர்க்கும்படி புறப்பட்டு போகிறது. இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடி தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறன் பாக்கியவான். அப்பொழுது அர்மகதோன் என்ற இடத்திலே அவளை கூட்டி சேர்த்தான். அப்பிறே பாசையில அர்மகதோன் என்ற இடத்திலே அவன் என்ன பூலோகமெங்கிலுள்ள ராஜாக்களை அர்மகதோனுக்கு வழி நடத்துகிறான். ஆனால் அந்த இடையில அந்த வசனம் என்ன போட்டிருக்குது, வெளிப்புதல் 16:15, இதோ திருடனை போல வருகிறேன். நம்முடைய சூப்பர்மேன் கிரைஸ்ட், ஹல்லேலூயா, உலகத்தின் மக்கள் வந்து அவங்களுடைய சூப்பர்மேன் ஆன்டி கிரைஸ்ட கொண்டு வருவார்கள். ஆனால் நம்முடைய கர்த்தர் என்ன செய்வார், இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்மாணமாய் நடவாதபடி தன் வஸ்திரம் விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்ள பாய்க்குவான். நம்மளை லிப் பண்ணிட்டு போயிருவார். திருடனை போல வந்து நம்மளை மேல கொண்டு போறார் நம்முடைய சூப்பர்மேன். ஹல்லேலூயா. அதான் என்ன செய்ன்றால் ஒரு ஸ்டோரி உண்டு. என்ன செய்யுது அந்த ஸ்டோரி எனக்கு ஞாபகத்துக்கு வரல. இந்த சிண்ட்ரெல்லா ஸ்டோரி,
இதை என்ன செய்றான்றால் மேல கொண்டு போய்வார் நம்முடைய ஆத்ம நேசு. ஹல்லேலூயா. இந்த சாத்தான் வந்து என்ன செய்வான்றால் அவங்களை பூலோகமெங்குள்ள ராஜாக்களை எல்லா நாட்டு தலைவர்களை சர்வ வல்லம் இல்லைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்துக்கு அந்த அர்மகதோன் யுத்தத்துக்கு அவங்களை வழி நடத்தி செல்லுவான். இவங்க கேட்டுக்கொள்ள சூப்பர் மேன் அதுதான் செய்வோம். ரஷ்யா will come in and just destroy everything. எல்லாத்தையுமே அழித்து போடும். சவுல் வந்து என்ன சொல்ற ராஜாவா, நான் பெலிஸ்தரை எதிர்க்க முடியவில்லை, கோலியாத்தை எதிர்க்க முடியவில்லை. பின்பு தாவீது வந்து அந்த கோலியாத்தை ஜெயித்து அங்கே ஒரு நாட்டிலே ஒரு செழிப்பான ராஜ்யத்தை கொண்டார். அதே போல ஆன்டி கிரைஸ்ட் என்ன சொன்னால் வீழ்ச்சி அடையும் பொழுது இயேசு கிறிஸ்து மில்லினியத்தை கொண்டு வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? 9 வசனம் வாசிக்கலாம், சகரியா 5:9. அப்பொழுது நான் என் கண்களை ஏறெடுத்து இதோ புறப்பட்டு வருகிற 2 ஸ்திரீகளை கண்டேன். அவர்களுக்கு நாரையின் சட்டைகள் கொத்த சட்டைகள் இருந்தது, அவர்கள் சட்டைகளில் காற்று இருந்தது. இவர்கள் மரக்காலை பூமிக்கும் வானத்துக்கும் நடுவாய் தூக்கி கொண்டு போனார்கள். இது 2 ஸ்திரீகள். ஸ்திரீகள் வந்து மதத்துக்கு அடையாளமா இருக்கிறாங்க. ஒன்னு ஜூடாயிசம், இன்னொன்னு இஸ்லாம். அதுல 3 மார்க்கங்கள், கிறிஸ்டியானிட்டி, ஜூடாயிசம், முஸ்லீம் மார்க்கம். இந்த 3 ரிலிஜியன்ஸ் தான் உலகத்தில் இருக்கு. யூத மார்க்கம் வந்தது, யூத மார்க்கத்து வந்த பிறகுதான் இதை கிறிஸ்டியானிட்டி வந்தது. கிறிஸ்டியானிட்டிக்கு பிறகுதான் முஸ்லீம் வந்தது. முஸ்லீம் தான் லாஸ்ட்ல வந்தது. கிறிஸ்தவ மார்க்கம் வந்து சில 100 ஆண்டுகள் கழித்து தான் முஸ்லீம் மார்க்கம் உலகத்தில் தோ. ஆனால் இப்பொழுது அவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால 3 கிரேட் ரிலிஜியன்ஸ், ஜூடாயிசம், இஸ்லாம், இதை கிறிஸ்டியானிட்டி. அதில் கிறிஸ்டியானிட்டிக்கு லீடர் வந்து போப்பு. அவர் என்ன செய்கிறார் என்றால் 2 பெண்களையும், இதை இஸ்லாம் அண்ட் ஜூடாயிசத்தையும், இன்டர் ரிலிஜன், ஒன் ரிலிஜனாக எல்லாத்தையுமே ஆதரிக்கிறார். எல்லா மார்க்கங்களையும் போப்பு ஆதரிக்கிறார். இதை எக்கனமிக்கல் மூமெண்ட் மூலமாக ப்ரோடெஸ்டன்ட் அண்ட் பெந்தகோஸ்த சபையானது கத்தோலிக்க மார்க்கத்தோடு சேரும். அதெல்லாம் 2 பெண்கள் என்ன செய்கிறாள் என்றால் அந்த மரக்காலை தூக்கிட்டு போகிறாங்க. எங்கே கொண்டு போகிறாங்க? நாரையின் சட்டை கொடுக்க. நாரை வந்து புசிக்கக்கூடாத ஒரு பறவை, அன்கிளீன் பேர்ட். அந்த அன்கிளீன் பேர்ட் என்ன செய்யறதுனால அசுத்தமான பறவை நாரை. அவருடைய மாம்சத்தை சமைத்தால் பேட் ஸ்மெல் ஏற்படும். நாரை அதை சாப்பிடக்கூடாது. அதனால எங்க கொண்டு போறீங்க? மரக்காலை எங்க கொண்டு போறீங்க? சினையார் தேசத்துக்கு கொண்டு போறோம். அங்க போய் இந்த மரக்காலை வைக்க போகிறார்கள் என்று கர்த்தருடைய தூதனானவர் சொல்லுகிறார். சகரியா டின் நோ வேர் தட் பிளேஸ் வாஸ். அங்க எங்க கொண்டு போறான்னு சகரியாக்கு அது தெரியாது. ஆனா அவங்க வந்து இதை சினையார் தேசத்துக்கு அந்த மரக்காலை கொண்டு போய் அங்க போய் அங்க சாபிக்க போறாங்க. அந்த பெண் மரக்காலில் உட்கார்ந்து இருக்கிறாள். இந்த 2 பெண்கள் உதவி செய்ய வர்றாங்க. அதான் ஜூடாயிசம், இஸ்லீம், இஸ்லாம் மார்க்கம். என்ன சொன்னால் அங்கே ஒன்று சேர்ந்து இதை சினையார் தேசத்துல கொண்டு போய் வைக்கிறாங்க. சினையார் என்றால் அது பாபிலோன். ஆனால் பாபிலோன் இப்போ வந்து வேடிகன் இத்தாலியில் இருக்கிறது, ரோம் வந்து இத்தாலியில் இருக்கிறது. அங்கே தான் அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ். இப்போ ஹெட் குவார்ட்டர்ஸும் மாறுது. இந்த 2 பெண்களும் இதோ ஜூடாயிசம் என இஸ்லாம், இதோ ரோமன் கத்தோலிக் அந்த பெந்தகோஸ்தல் சர்ச், எல்லாமே அந்த 2 பெண்களுக்கு அடையாளமாக இருக்குது. இவங்க எல்லாமே என்ன செய்யணும்? எல்லாரும் ஒன் ரிலிஜனாக மாறி அவளை கொண்டு போயிட்டு அந்த மரக்காலை கொண்டு போயிட்டு அங்கே சினையா தேசத்தில் கொண்டு போய் வைக்கிறாங்க. இல்லை, இயேசு கிறிஸ்து காலத்தில் வந்து இதே அங்கே ஜுடாயிஷம் வந்து வைராக்கியமாக இருந்தாங்க. இப்பொழுது என்ன சொன்னால் அந்த யூதம் வந்து அது வந்து பாபிலோனாக மாறியிருக்கு. 2 சாட்சிகள் உபத்திர காலத்தில் தோன்றுகிறார்கள். மோசேயின் ஆவியும் எலியாவுடைய தீர்க்கதரிசிகள் வருகிறார்கள். என்னுடைய 2 சாட்சிகளும் 2 வசனம் முடித்து கொண்டவர்களாய் 1264 தீர்க்கதரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுப்பேன். அவள் தீர்க்கதரிசனம் சொல்லி வரும் நாட்களில் மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவளுக்கு அதிகாரம் உண்டு. தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவிதமான வாதைகளாக பாதிக்க அவளுக்கு அதிகாரம் உண்டு. 2 சாட்சிகள் வர்றாங்க. மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு உலகத்தில் 2 சாட்சிகள், மோசஸ் அண்ட் எலியா, அங்கே வரும் பொழுது அவள் வந்து தங்களுடைய சாட்சிகளை சொல்லி முடித்திருக்கும் பொழுது பாதாளத்திலிருந்து ஏறுகிற மிருகம் அவளோட யுத்தம் பண்ணி அவளை ஜெயித்து அவளை கொன்று போடும். அவளுடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்று சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தர் சிலுவையில் அறையப்பட்டாரே. வெளிப்படுத்தல் 11:8 வாசிக்கிறீங்க. அதனால் அவங்களுடைய உடல்கள் இந்த மிருகமானது, போப்பு மார்க்கமானது இஸ்லாமோடு சேர்ந்து அந்த 2 சாட்சிகளை கொலை பண்ணி போடும்.
அப்பொழுது நம்ம மேலே இருப்போம். அவங்களுடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியில் கிடக்கும். அது எருசலேம் நகரம். எருசலேம் நகரம் இப்பொழுது சோதோம் என்று எகித்து அழைக்கப்படுது, இங்கே சினேயார் என்று அழைக்கப்படுகிறது. அது தேவனுடைய ஆலயம் இருந்த பட்டணம் அப்படி மாறிச்சு. அது சினே உலகத்தில் வந்து அந்த புரோனோகிராபியை பரப்புறதே யூதர்கள் தான். அவங்க தான் உலகம் முழுசும் அசுத்தத்தை பரப்புறாங்க. இதோ அதுல 144,000 பேர் உண்மையான யூதர்கள். அவங்க வந்து அவங்க அவ்விதமான அசுத்தத்துல போறதில்லை. அவங்கள ரெண்டு சாட்சிகளுடைய செய்தி முத்திரிக்கிறது. மற்ற எல்லாருமே மோசமானவங்க. அதாவது ஒரு ஹோலி லேண்டு தான். ஹோலி லேண்டு இருந்தாலும் அதுல வந்து அசுத்தங்கள் இருக்கிறது. இதோ இஸ்லாம் வந்து என்ன சென்றால் அந்த ஜூடாயிசம் ஒன்னு சேர்ந்து ரெண்டு சாட்சிகளை கொலை பண்ணி போடும் பொழுது அந்த நகரம் வந்து சோதோம் என்று, எருசலேம் வந்து சோதோம் எகித்துன்னு சொல்லப்படுகிறது. அந்த ரெண்டு தீர்க்கதரிசிகள் பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தினபடியால் பூமியில் குடியிருக்கிறவர்கள் அவள் நிமித்தம் சந்தோஷப்பட்டு கழிகூர்ந்து ஒருவருக்கொருவர் வெகுமதிகளை அடுப்பார்கள். அவருடைய உடல்களை கல்லறையில் வைக்க மாட்டார்கள். ஜனங்களிலும் ஜாதிகளிலும் பாசைக்காலிலும் கோத்திரங்களும் அவருடைய உடல்களை 3 நாள் வரைக்கும் பார்ப்பார்கள். எல்லாம் கம்ப்யூட்டர்ல பார்ப்பாங்க. நெட் மூலமா உலகம் எங்கிலும் போகும். 3 நாள் அவங்களுடைய பாடி எங்க கிடக்கும். 3 நாளைக்கு பின்பு தேவனுடைய ஆவியை அவளுக்குள்ள பிரவேசித்தது. அவள் காலூந்தி நின்றார்கள். அவளை பார்த்தவர்களுக்கு பயம் உண்டாயிருந்தது. இங்கே ஏறிவாருங்கள் என்று தங்களுக்கு உண்டான வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை கேட்டு மேகத்தில் ஏறி வானத்துக்கு போனார்கள். அவளை பார்த்த அநேகர் இதை சென்றால் அவருடைய அதை அநேகர் பார்க்கிறார்கள். எப்படி பார்க்கிறாங்க? இன்னைக்கு கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கப்பட்டு இப்போ அந்த நகரம் சினேயார் என்று அழைக்கப்படுது. இங்க வந்து சினேயர் என்றால் பாபிலோன். அந்த எருசலேம் அப்படி மாறிவிட்டது. ஜெருசலேம் பிகம் பாபிலோன், ஜெருசலேம் பிகம் எகிப்த், ஜெருசலேம் பிகம் சோடோம். இங்க கொண்டு சாபிக்க போறாங்க. அதே போல கடைசி காலத்தில் மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு பிசாசு தன்னுடைய சிங்காசனத்தை அவன் வாடிகன் பட்டணத்திலிருந்து எருசலேமில் சாபிப்பான். அதான் அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஆலயம் கட்டப்படும். அங்கே 2 Thessalonians 2:4 பசுத்த பவுல் என்ன சொல்லுகிறார் என்றால் 2:4 வாசிக்கலாம். அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ எல்லாத்துக்கும் மேலாக தன்னை உயர்த்துறனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறனாயும் இருப்பான். தேவனுடைய ஆலயத்தில் அவன் தேவன் போல உட்கார்வான். அங்கே எருசலேமில் அவனுக்கு ஒரு அங்கே வீடு கட்டப்படுகிறது. இங்க இந்த மரக்கால இருக்கிற இஸ்திரிக்கு அங்க ஒரு வீடு கட்டப்படுது. சினேயா தேசத்துல வீடு கட்டப்படுது. வாடிகள்ல இருந்து ஹெட்குவார்டர்ஸ் வந்து எருசலேமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இந்த மரக்கால தூக்கிட்டு போறாங்க. இந்த ஜூடாயிசம் அண்ட் இஸ்லாம் வந்து என்ன ஒன்றுபட்டு இந்த போப்ப என்ன செய்யறாள் என்றால் அப்படியே கொண்டு போய் அந்த ஹெட்குவார்டர்ஸ் வந்து சினேயார் ஜெருசலேம் இஸ் கோல்டு சினேயார் பாபிலோன் ஹல்லேலூயா. அது எகித்து என்று சோதோம் என்று பாபிலோன் என்று அழைக்கப்படுகிறது. அங்க கொண்டு போய் ஹெட்குவார்டர்ஸ் வைக்கிறாங்க. சாத்தான் வடப்புறங்களில் உள்ள அவன் சிங்காசனத்தில் ஏற வேண்டும், தான் ஆராதிக்கப்பட வேண்டும் என்று லூசிபர் நினைத்தான். இதோ உபத்திர காலத்தில் அது நிறைவேறுகிறது. அவன் வந்து மத தலைவனாக, உலகத்திலிருக்க எல்லா மதத்துக்கும் தலைவனாக, இதோ அங்க ஆலயம் கட்டப்பட்டு தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து மரக்கால தூக்கிட்டு அங்க போய் வைக்கிறாங்க. ஹெட்குவார்டர்ஸ் மாறுது. வாடிகன் பட்டணத்துல இருந்து கடைசியா சாத்தான் தன்னுடைய சிங்காசனத்தை எருசலேமுக்கு கொண்டு வர டெம்பிள் மவுண்ட்டுக்கு கொண்டு போடுறான். டெம்பிள் மவுண்ட்ல தான் சோலமன் தன்னுடைய ஆலயத்தை கட்டினான். இப்பொழுது ஓமர் மசூதி இருக்கிறது. பின்பு அதே இடத்துல தான் சாத்தான் வந்து தன்னுடைய சிங்காசனத்தை சாபிக்கிறான். சினையா தேசத்திலே அங்க கொண்டு போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அங்க போய் அதை சாபிக்கும் பொழுது ஏதோ ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் என்ன, கீப் யுவர் ஐஸ் அப்பான் ரஷ்யா. ஆண்டவர் ப்ராபர்ட்டி சொல்லுகிறார் 5வது தரிசனத்தில், கீப் யுவர் ஐஸ் அப்பான் ரஷ்யா, ரஷ்யாவின் மேலே உன் கண்ணை வை. வாட்ச் த கிங் ஆப் நார்த். அந்த சத்தமானது சொன்னது அந்த வடதிசை ராஜாவை நீ பார். ஏனென்றால் அந்த ரஷ்யா வந்து ஆட்டம் பாம்பை போடும் பொழுது ஒரு நாளிகையிலே அவனுடைய இது அழிஞ்சு எல்லாமே அழிஞ்சு போகுது. அவன் அர்மகதோன் யுத்தம் அங்கே வரப்போகிறது. அர்மகதோன் யுத்தத்தில் என்ன செய்யறான்றால் ஒருவரை ஒருவர் அழித்துக் கொள்வது. அதான் அர்மகதோன் யுத்தம். சகரியா 14:13 வாசிக்கலாம். பெரிய கலக்கம் அவர்களுக்கு உண்டாகும். அவனவன் தன் தன் அயலானின் கையை பிடிப்பான். அவனவனுடைய கை அவனவன் அயலானுடைய கைக்கு விரோதமாக எழும்பும். ஏதோ அவனவன் வந்து அவனவன் உருவமா எப்படி அம்மோனியர்கள் மோவியர்கள் கிழக்கத்திய புத்திரல் வரும்பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க இதை மேல இவங்க கூட்டு சேர்க்கப்படி வருவாங்க. பின்பு அவங்களுக்குள்ளே மோதி கொள்வாங்க, அவங்களுக்குள்ளே சண்டை போட்டு அவங்களுக்குள்ளே அழிஞ்சு போவாங்க. நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாம், அவங்களுக்குள்ளேயே அழிவு வரும்.
அனால என்ன செய்ய எல்லா உண்போர் கொண்டு போப்ப வந்து சூப்பர்மேனா மாத்தி இப்படு ஹெட்கோட்டர்ஸை அந்த மரகால கொண்டு போயிட்டு சினையா தேசத்துக்கு பாடிகள்ல இருந்து அது சினையா தேசத்துக்கு அங்க தூக்கிட்டு போறாங்க இந்த என்ன சொன்னால் அவன் ஒன் ரிலிஜனா இருக்கிறான் ஒன் எக்கானமிக் பாலிசி ஏதோ ஆட்டம் பாம்ஸ் என்ன செய்யும் என்றால் வாடிகன் பட்டணத்துல போடப்படுகிறது ரோமன் கத்தோலிக்க மார்க்கமானது ஒரு மணி நேரத்துல அழிஞ்சு போ இவ்வளவு தலை சிறந்த ஒரு பட்டணம் ஏதோ தலை சிறு அது வந்து உலகத்திலேயே அதிக ஜனங்களுடைய அந்த மார்க்கமானது அங்கே வந்து பைபிள் அக்கிரமக்காரி என்று சொல்லப்பட்டிருக்கிறது அர்மகதோன் யுத்தத்தில் அது முடிவடையும் என்று அறிந்திருக்கும் பாபேல்ல வந்து நிம்ரோத் என்ன செய்தான் என்றால் நம்ம எல்லாருக்கும் ஒரே பேச்சு இருக்குது ஒன் லாங்குவேஜ் இருக்கிறது நாம வந்து ஒரு பெரிய நகரத்தை உண்டு பண்ணலாம் ஜாதி அம்மா பண்ணணும் அஞ்சு ஆறு வாசிக்கலாம் மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதுக்கு கர்த்தர் இறங்கினார் அப்பொழுது கர்த்தர் இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமா இருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது அவர் இதை செய்ய தொடங்கினார்கள் எல்லாருக்கும் ஒரே பாஷை இருக்குது ஒன் எக்கானமிக் பாலிசி ஒன் ரிலிஜன் இஸ்லாம் என்ன சொன்னால் இதான் என்ன ஜுடாயிசம் ஒன்னு சேர்ந்து விட்டார் எல்லாத்தையும் சமாதானம் பண்ணி வைக்கிறான் இதனோடு உடன்படிக்கை பண்ணுகிறான் பின்பு அவனை ஏற்றுக்கொண்டதுக்காக இவங்க புலம்புறாங்க உடன்படிக்கையை முறித்து போடுகிறான் கோல்ட் ஸ்டாண்டர்ட் கொண்டு வருகிறான் பேப்பர் மணி அபாலிஷ் பண்ணுகிறான் இதெல்லாம் செய்யும் பொழுது அவனை சூப்பர் மேனா கொண்டு வரும் பொழுது அவன் நிறைய வந்து தகாத காரியங்கள்லாம் செய்யும் பொழுது எல்லாரும் புலம்புவார்கள் அவன் தேவனுடைய ஆலயத்தில் உட்கார்ந்து தான் தான் ஆராதிக்கப்பட வேண்டும் மிருகத்தின் முத்திரையை கொண்டு வருகிறான் இதோ ஜனங்கள் கேட்டாங்க சூப்பர் மேனை கேட்டாங்க நீங்க அணிவீங்க நீங்க கேட்டீங்களா அணிவீங்க நீங்க கிரைஸ்ட விட்டுட்டு அவர் தான் உங்களுக்கு சூப்பர் மேன் உங்களுடைய எல்லா ப்ராப்ளத்தையும் சீர் முடியும் அவரை ராஜாவை மாத்தினா உலகமே சமாதானம் ஆயிரும் உலகமே மில்லினியா ஆக போகுது நீங்க அதை விட்டுட்டு இந்த சூப்பர் மேனை கேட்டனால அவன் கொடுக்குற வந்து உபத்திரத்தை நீங்க அணிவீங்க உலகம் உண்டானது முதற்கொண்டு இதுவரைக்கும் உபத்திர காலம் வரும் நிம்ரோத் என்ன செய்தான் நம்ம எல்லாருக்கும் ஒன் லாங்குவேஜ் இருக்கு அவன் ஒன் லாங்குவேஜ் கொண்டு வருவான் ஏதோ ஒன் எக்கானமிக் பாலிசி கொண்டு வந்து உலகத்தின் நாடுகள் எல்லாம் தன்னுடைய ஆதிக்கத்தில் கொண்டு வரும் பொழுது கத்தர் இறங்கி வந்து அவருடைய பாசையை தாறுமாறாக்கினார் ஒருத்தன் பேசுறது ஒருத்தனுக்கு புரியலை அதே போல ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக எழும்பி ஓங்க தங்களை தாங்களே அழித்து கொள்வார்கள் ஒருத்தன் பாம்பு போடுவான் இன்னொருத்தன் பாம்பு போடுவான் அவன் பாட்டுனால இதை போடுவான் பாகிஸ்தான் ஒரு அணுகுண்டு போட்டால் நம்ம நாலு குண்டு அங்கே போடுவோம் ஏதோ சைனா ஒன்று போட்டால் நம்ம அதுக்கு மேலே நம்ம பத்து அங்கே போடுவோம் அமெரிக்கா போட்டுச்சுன்னா ரஷ்யா அதில் கொண்டு பத்து போடும் இப்படி ஒருவருக்கு ஒருவருமாக ஒரு நாடு இன்னொரு நாடு மாறிஞ்சு எல்லார்ட்டையும் ஆட்டம் பாம்ஸ் இருக்குது ஈரான்ட்டையும் இப்பொழுது இருக்கிறது அமெரிக்கா கண்ட்ரோல் பண்ணி பார்த்துச்சு ஒன்றும் மீடியலை அவங்கவுங்க தயார் பண்ணிட்டாங்க இப்பொழுது பட்டனை அமுக்கும் பொழுது அங்கங்கே விழுந்து ஒருவருக்கு ஒருவருமா வந்து தங்களை தாங்களே அழித்துக் கொள்வார் பாபேலில் ஏற்பட்ட அதே காரியம்தான் இதை நடக்க போகிறது நமக்கு இன்னைக்கு ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கிறது ஹல்லேலூயா நமக்கு ஒரு சூப்பர் மேன் ஜீசஸ் கிரைஸ்ட் இருக்கிறார் ஹல்லேலூயாவால் பலமுள்ள தூதனாய் இருக்கிறார் ஹல்லேலூயா அவர் இறங்கி வந்திருக்கிறார் நம்ம வார்த்தைக்குள்ளாக அடைபட்டிருக்கிறோம் பேழைக்குள்ளாக இருக்கிறோம் இதுக்குள்ள நம்ம சந்தோஷமாய் இருக்கிறோம் ஆண்டவர் வார்த்தையில நம்மளை கொண்டார் இதுதான் பாதுகாப்பான இடம் வரப்போகிற அழிவிலிருந்து உலக அழிவிலிருந்து மனுஷனுடைய அடிமைத்தனத்திலிருந்து மனுஷனுடைய ஆளுகையில எல்லா நாடும் ஒரு மனுஷனுடைய ஆளுகை தான் இருக்கு நீங்க பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் நீங்க ஒரு ஆட்சியில் தான் இருந்தாகும் அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் இருக்க வேண்டும் இதுல இருந்து விடுதலை இயேசு கிறிஸ்து தான் நமக்கு கொடுக்க முடியும் இந்த மோசமான அரசியல் சூழ்நிலையில இருந்தும் மோசமான வெதர் கண்டிஷன்ல இருந்தும் மோசமான என்விரான்மெண்ட் நம்ம சுற்றுச்சூழல் மோசமாக இருக்கிறது இதுல இருந்து நமக்கு விடுதலை வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தரப்போகிறார் ஹல்லேலூயா ஆனா இவங்க வந்து இந்த ரிலிஜியன்ஸ் எல்லாமே கடைசியா ஒன் மேனுக்குள்ளாக வந்து அடப்படும் பொழுது அவன் உபத்திரவ காலத்தை கொண்டு வருவான் புத்தி இல்லாத கன்னிகள் 144,000 பேரும் இதை அழிவார்கள் பின்பு என்ன செய்யும் என்றால் அட்டாமிக் ஃபயர்ல உலகமே அழிய போகிறது இதுதான் பைபிள்ல போட்டிருக்கு சகரியா இந்த தரிசனத்தை தான் காண்கிறான் இதை அவன் தன்னுடைய ஹெட் குவார்ட்டர்ஸை மாற்றுவான் நம்ம அதுக்குள்ள மேல போயிரும் நம்ம அந்த உபத்திரங்கள் வரும் இதுக்கு முன்னதாக அந்த அணு ஆயுதங்கள் போட்டு உலகமெல்லாம் கதிர்வீச்சாக மாறும் எல்லாம் ரேடியேஷனால ஜனங்கள் பாதிக்கப்படுவார்கள் கேன்சர் வியாதி அதிகமாகும் இதுமாக என்ன சொன்னால் இதெல்லாம் இப்போ ஸ்டெர்லைட் ஆலையை மூடணும் என்ன நல்லா கேன்சர் வருது இப்படி என்ன அணு ஆயுதங்களை போட்டோம் என்றால் அணு உலையினாலே அதெல்லாம் வெடிச்சு சிதறும் பொழுது எல்லாமே வந்து உலகமே அது அழிஞ்சு போகும் என்று அறிந்திருக்கும் அட்டாமிக் ஃபயர்ல அழிஞ்சு போகும் பொழுது நம்ம மேலே போயிருப்போம் ஹல்லேலூயா வேலையானது எப்படி மேலே போனதோ
அதே போல நம்ம மேல போய் நம்ம இன்னொரு கண்ட்ரிக்குள்ளாக வந்துருவோம், இதோ மிலினியத்துக்குள்ளாக நம்ம வந்துருவோம். எத்தனை பேர் நம்ம விசுவாசிக்கிறோம்? தேவனுடைய வார்த்தை சத்தியமானது, நம்மளாம் ஜெபிக்கலாம்.